வினை நலம் என்ற தலைப்பில் திருமா செந்தமிழன் அவர்கள் 1/9/2019 அன்று சென்னையில் நடைபெற்ற மரபுக்கூடலில் ஆற்றிய நலவுரை. அனைவருக்கும் வணக்கம். வினை நலம் எனும் ஒரு கருத்தில் சில அடிப்படை செய்திகளையும் நடைமுறைக்கு இன்றைக்கு பொருத்தமான அல்லது தேவையான சில வழிகாட்டல்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வினை என்ற சொல் குறித்து ஒரு வரையறையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. வழக்கமாக பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் சொற்களுக்கும் நம்முடைய உரைகளிலும் நூல்களிலும் இடம்பெறும் சொற்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு உங்களில் பலர் அறிந்தது. புழக்கத்தில் உள்ள பொருள் வேறு, அடிப்படையான பொருள் வேறு. ஒவ்வொரு உரையிலும் அந்த வேறுபாடுகளை நாம் வேறுபடுத்தி காட்டுகிறோம். எழுதும் பொழுதும் அவ்வாறே எழுதுகிறோம். ஆகவே இங்கு குறிப்பிடப்படும் வரையறையின் அடிப்படையில் வினையை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே எல்லா செயல்களையும் வினை என்று புரிந்து கொள்ளுதல் ஒரு வழக்கம். ஒரு செயல் செய்தால் அது வினை, வினையும் செயலும் ஒன்று என்ற புரிதல் பொதுவாக உள்ளது. இந்த கருத்து நடைமுறையில் உள்ளதை அன்றி இது அடிப்படையில் பொருத்தமற்றது. இந்த உரையில் தொழில், வினை, செயல் ஆகிய மூன்று வேறு வேறு பொருள்கள் குறித்து நாம் விளக்க இருக்கிறோம். தொழில் வேறு, வினை வேறு, செயல் வேறு. தொழில் இறைக்கு உரியது, இறையால் செய்யப்படுவது தொழில். விளைவுகளை வழங்குவது, விளைவிப்பது தொழில் எனப்படும். விளைவு நோக்காமல் செய்வது வினை எனப்படும். விளைவு நோக்கி அவ்விளைவிற்காக அவ்விளைவின் மீது பற்றுக்கொண்டு செய்வது செயல் எனப்படும். இறைக்கு 5 தொழில்கள் உண்டு. அவை எல்லாமே தொழில்கள். படைத்தல், அருளல், கரத்தல், காத்தல், அழித்தல் ஆகியன 5 தொழில்கள். அது தமிழ் வரவில் இறை தொழில்கள் என குறிக்கப்படுவன. இந்த 5 விளைவிப்பன. படைத்தல் விளைவு, அருளல் விளைவு, கரத்தல் அல்லது மறைத்தல் அதுவும் விளைவு தரும், காத்தலும் அழித்தலும் விளைவு தரும். இந்த 5 தொழில்களும் எந்த உயிரினத்திற்கும் இல்லாதவை. உயிரினங்களால் இந்த 5 தொழில்களில் ஈடுபட முடியாது. உயிரினங்களால் படைக்க முடியாது, உயிரினங்களால் அருள முடியாது. யாருக்கும் எதற்கும் எதையும் அருள் புரிய முடியாது. உயிரினங்களால் இருப்பவற்றை, இருக்கும் பொருட்களை அல்லது தம் உடலை மறைக்கவும் முடியாது. உயிரினங்களால் எதையும் காக்க முடியாது, உயிரினங்களால் எதையும் அழிக்க முடியாது. மனிதர்கள் அழிப்பதாக கருதி எதையாவது செய்தால் அவர்கள் எதையும் அழிக்கவில்லை, வடிவத்தை மாற்றுகிறார்கள். மரத்தை சாம்பல் என்ற வடிவத்திற்கோ புகை என்ற வடிவத்திற்கோ மாற்றுவார்கள். இந்த வடிவ மாற்றம் உயிரினங்களுடைய திறனுக்கு உட்பட்டது. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக எல்லா உயிரினங்களும் மாற்றும். கரையான்கள் மரத்துண்டுகளை சிறு துகள்களாக வடிவ மாற்றம் செய்யும். மரத்தை கரையான் அழிப்பது கிடையாது. ஆனால் முற்றிலும் ஏதும் இல்லாமல் அழிக்கும் தொழில் இறைக்கு உரியது. அவ்வாறு அண்டங்கள் முற்றிலும் அழிக்கப்படுவது உண்டு, உயிரினங்கள் முற்றிலும் துடைத்தழிக்கப்பட்டது உண்டு, துடைத்தழிக்கப்படுவதும் உண்டு. இந்த அழித்தல் என்னும் விளைவு, படைத்தல் என்னும் விளைவு, இன்ன பிற விளைவுகள் யாவுமே 5 தொழில்கள் எனப்படும். ஆகவே விளைவை தருவது, விளைவிப்பது தொழில். அது இறைக்கு மட்டுமே உரியது. மனிதர்கள்
நான் தொழில் செய்கிறேன் என்று சொல்வார்கள். அது புழக்கத்தில் உள்ளது. அந்த புழக்கத்தில் உள்ள சொல் கூட ஒரு விளைவை உருவாக்குதல் என்ற அடிப்படையில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். ஒரு தொழில் செய்து ஒரு விளைவை அவர் ஏற்படுத்துகிறார், பொருளாதாரத்தை பெருக்குகிறார், ஒரு பொருளை செய்கிறார் என்ற புரிதலிலிருந்து வந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த உரையில் நாம் தொழில் என்று குறிப்பது இறை தொழிலை மட்டுமே. அது மனிதர்களுக்கு உரித்தானது அன்று. விளைவு நோக்கா செய்கை வினை என்று ஆகும். அதை பற்றித்தான் இப்பொழுது நாம் இந்த உரையில் பார்க்கப் போகிறோம். விளைவை பற்றி கவலைப்படாமல், விளைவின் மீது பற்று கொள்ளாமல் செயல்படுங்கள் என்று உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். இந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த உரை தலைப்பும் உரையின் பொருளும் அமைந்திருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாளில் நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை சூழல், பொருளாதார சூழல் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசுவது என்னுடைய வழக்கம் அல்ல. ஒற்றைத்தன்மையுடன் உரை அமைந்துவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சிக்கலை பற்றி பேசினால் அது ஒற்றைத்தன்மை. நான் சில அடிப்படைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஆனால் இதை ஒரு ஆன்மீக உரையாக கருதி கொண்டு நடைமுறைப்படுத்தலில் இருந்து தவறிவிடாதீர்கள் என்பது என்னுடைய வேண்டுதல். ஏனென்றால் வினை நலம் என்ற தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும் என்று விரும்பியதன் காரணமே, ஒரு சில நாட்களுக்கு முன்பு எனக்குள் எழுந்த ஒரு கவலை, ஒரு சிறு பதட்டம், சிறிதளவு அச்சம் ஆகியவைதான். அப்பொழுது வினை நலம் என்ற தலைப்பு எனக்கு எட்டவில்லை. தலைப்பை மிக தாமதமாகத்தான் அறிவித்தோம். எதையோ ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கான சூழல், ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது என்பதை உணர்கிறேன். அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. நான் தொடக்கத்தில் நினைத்தது தொழில் நலம் என்ற தலைப்பு தான். இவ்வளவு நேரம் தொழில் என்றால் என்ன என்று உங்களிடம் சொன்னேன். தொழில் நலம் என்ற தலைப்பை தான் நான் முதலில் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதை தலைப்பாக அறிவிக்கவில்லை. எனக்குள்ளேயே ஒரு தடை இருந்தது. நான் நினைத்தது எதற்காக என்றால், ஊர் திரும்ப விழைவோர், வாழ்க்கை மாற்றத்தை விரும்புவோர் அனைவருமே உடனடியாக மரபு வழிப்பட்ட தொழில் முறைகளுக்கு திரும்புங்கள். காலம் இல்லை, ஒரு காலமில்லா காலத்தில் இருக்கிறோம், விளிம்பில் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்று நான் சொல்ல ஆசைப்பட்டேன். தனிப்பட்ட முறையில் பலரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இம்முறை அது ஒரு பொதுவான கருத்தாக இல்லாமல் எனக்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் சூழல் இருந்தது. எனக்குள் ஒரு மாதத்திற்கு முன்பு சில நாடுகளுக்கு நானும் செம்மை நண்பர்களும் பயணம் செய்த பொழுது கூட, அந்த பயணத்திற்கு இதுதான் காரணம் என்று குறிப்பிட முடியாது. ஆனால் அடிப்படையில் ஒரு உணர்வு இருந்தது. அந்த உணர்வு ஒரு மரபுவழிப்பட்ட தொழில் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், மரபு தொழில்களிலிருந்து செல்வம் ஈட்டுவது, பொருளாதாரம் அமைப்பது எவ்வாறு
என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்பினேன். அறிவாகவே அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். முன்மாதிரிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். எந்த செயலிலுமே எனக்கு எந்த முன்மாதிரியும் இருந்தது கிடையாது. நான் முன்மாதிரிகளை போய் வேடிக்கை பார்த்ததோ படித்ததோ கிடையாது. உங்களில் பலருக்கு அது தெரியும். ஆனால் இதற்கு எனக்கு ஒரு முன்மாதிரி ஏன் தேவைப்பட்டது என்றால், அது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் என்னுடைய வாழ்க்கை தொடர்பானது அல்ல, பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கை தொடர்பானது என்பதால் ஒரு முன்மாதிரி இருந்தால் எடுத்துரைப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஏதுவாக இருக்குமே. சொந்த வாழ்க்கையில் முன்மாதிரி தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் நாமே அனுபவித்துக் கொள்வோம். ஆனால் பிறருக்கு சொல்லும் பொழுது முன்மாதிரி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு உள்ளுணர்வு இருந்தது. அது போல சில நாடுகளுக்கு சென்றோம். ஓரிரு நாட்களிலேயே தேடி அது கிடைத்துவிட்டது. அதன் பிறகு அந்த நாடுகளில் தங்கியிருக்கவே விருப்பமில்லை என்று திட்டத்தை எல்லாம் பாதியிலே முடித்துவிட்டு கிளம்பிவிட்டோம். தேடியது கிடைத்துவிட்டது. போய் இறங்கியவுடனே ஒரு 2-3 நாட்களிலேயே வேலை முடிந்தது. நான் 15 நாட்களுக்கு திட்டமிட்டிருந்தேன். என்ன தேவை என்று புரிந்து கொண்டோம், என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டோம், எதை செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டோம். அப்பொழுதிலிருந்தே மரபு தொழில் குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கிறது, நிறைய கற்றுத்தர வேண்டியிருக்கிறது என்ற உணர்வு எனக்கு ஒரு அழுத்தமாக இருந்தது. உடன் வந்தோரிடம் இதை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருந்தேன். பயணத்திலும் இதை பற்றி நிறைய பேசுவேன். ஒரு பொருளாதார சிக்கல் எழப்போகிறது, மிக மோசமான ஒரு பொருளாதார சூழல் இப்பொழுதே இருக்கிறது, அது இன்னும் வெளிப்படவில்லை. அந்த சிக்கல் எழுந்துவிட்டால் மக்களால் பொறுத்து கொள்ள முடியாது, மக்களால் தாங்க இயலாது, அது அனைவருக்கும் தெரியும். ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி நான் நினைக்கவில்லை. ஊர் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் இருப்போர், குறிப்பாக இந்த பேரிடர் காலத்தில், இந்த பேரழிவுகள் நிகழும் காலத்தில் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்று விரும்புவோர், எதிர்வரப்போகும் பொருளாதார நெருக்கடிகளில் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாவார்கள் என்று நான் அந்த பயணத்தில் இருந்தபொழுது கூறிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது நாடு அமைதி பூங்காவாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஒரு உள்ளுணர்வு ஒரு அழுத்தமாக எழுந்து இந்த செய்திகளை ஏதோ ஒரு வகையில் உணர்த்தி கொண்டே இருந்தது. திரும்பிய பிறகு கடந்த 1 மாதமாக நடப்பவையெல்லாம் என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். தொழில் செய்யுங்கள், ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடுங்கள். நிறுவனங்களை சார்ந்து இருக்காதீர்கள். நிறுவனங்களை இனிமேல் உங்களால் சார்ந்து இருக்க முடியாது என்பதுதான் நான் சொல்ல செய்தி. இந்த செய்தியை பல முறை சொல்லியிருந்தாலும் ஒரு அவசரம் என்ற நிலையில் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன், இப்பொழுது விரும்புகிறேன். ஆகவே தொழில் நலம் என்றே தலைப்பு வைத்து விடலாம் என்று நினைத்தேன். தொழில் என்றால் அது இறை தொழில் தானே தவிர மனிதர்களுக்கு தொழில் அல்ல. தொழில் வாய்க்காது. தொழில் என்ற சொல் மனிதர்களுக்கானது அல்ல என்று நான் ஏற்கனவே உயிர் நூலில் எழுதியிருக்கிறேன். அது எனக்கு மறந்து போனது. உயிர் நூல் கடந்த மாதம் தான் வெளியானது. ஆனால் அந்த நூலில் என்ன எழுதியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது, அது மறந்து போனது. வினை நலம் என்பதுதான் பொருத்தமான தலைப்பு. அதை பற்றி தான் பேச வேண்டும். அந்த வினை நலத்திற்குள் பொருளாதாரம், சூழல், ஊர்வாழ்வியல், செல்வம், தொழில், வருவாய்க்கான பொருளாதாரக்கான தொழில் ஆகிய அனைத்துமே உண்டு என்று மிக தாமதமாக புரிந்து கொண்டேன். விளைவு நோக்கா செய்கை வினை என்றாகும் என்பது உணர்த்தப்பட்ட செய்தி. மனிதர்கள் மட்டும் இப்படி வினையாற்றி கொண்டு இருந்திருந்தால், வினை மட்டுமே ஆற்றிக்கொண்டு இருந்திருந்தால் மனிதருடைய வாழ்க்கை எவ்வளவோ மேம்பட்டிருக்கும், ஆயுள் காலம்
மனிதர்களுடைய தனித்தனி ஆயுள் காலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஆயுள் காலமே எவ்வளவோ நீண்டிருக்கும். இவர்களுக்கு முன்னரே பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ உயிரினங்களின் ஆயுள் காலம் வரம்பற்று நீண்டிருக்கும். மனிதர்கள் விளைவு நோக்கா செயல்களில் இருந்திருந்தால் இந்த புவியே சொர்க்கம்தான். மனிதர்கள் விளைவு நோக்காமல் செயல் புரிந்த வரை புவி சொர்க்கமாகத்தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது விளைவு நோக்கு செய்கைகளில், அதாவது செயலில் ஈடுபட்டார்களோ, அப்பொழுது தம்மை குறுக்கினார்கள், சூழலை சிதைத்தார்கள், சக உயிரினங்களை எல்லாம் சிதைத்து அவற்றுடைய வாழ்நாளையே முடித்து கட்டி, இன்றைக்கு மனிதர்கள் வந்து நிற்கும் இடம் ஆண்டு குறிப்பிடப்பட்டு இதுதான் மிகுதியான கால, இதுதான் எல்லை என்று குறிப்பிடப்படும் அளவிற்கு ஒரு நிலைக்கு வந்து நிற்கிறார்கள். விளைவு வேண்டும், விளைவின் மீது பற்ற வேண்டும். ஒரு செயலை செய்யும் பொழுது அதிலிருந்து இது இப்படித்தான் விளைய வேண்டும், இதுதான் விளைய வேண்டும் என்ற அறிவை பற்றி கொண்டே கிடந்தவர்களுக்கு இறுதி விளைவு நாள் அல்லது இறுதி விளைவு ஆண்டு எது என்றே தெரிந்துவிட்டது. ஏனென்றால் இவர்களுக்கு கடைசியில் என்ன நடக்கும் என்று தெரிய வேண்டும். கடைசியில் என்ன நடக்கும், கடைசி எப்படி நடக்கும், எந்த செயலை செய்தாலும் இது இறுதியில் எங்கு போய் முடியும் என்ற கேள்வியை எல்லோருமே எழுப்புவார்கள். இதை இப்படி தொடங்குகிறீர்களே, இது எங்கு போய் முடியும், இந்த செயலை செய்தால் இதிலிருந்து என்ன விளையும் என்ற கேள்வியை கேட்டு தொடர்ந்து செயல் செய்து அந்த இறுதியை, அந்த விளைவை அவர்கள் வாழ்நாளிலேயே அவர்கள் பார்க்கும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். விளைவறியா செய்கை செய்யுங்கள் என்று சொன்னால் அது பொறுப்பற்றவர்களின் அறிவுரையாக தோன்றும். அறிவாளிகளுக்கு அப்படித்தான் தோன்றும். அறிவை நம்புவோர், பகுத்தறிவை பற்றி கொண்டு கிடப்போருக்கு விளைவறியாமல் செய்யுங்கள் என்று சொன்னால் கோபம் எரிச்சல் வரும். விளைவறியாமல் செய்வது என்ற நிலைதான் மனிதர்கள் கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் அவர்களையும் பாதுகாக்கும், சூழலையும் பிற உயிரினங்களையும் பாதுகாக்கும். பொறுப்புணர்வோடு வாழ வேண்டும் என்றால் விளைவறியாமல் செயல் செய்ய தெரிய வேண்டும். பொறுப்பற்று ஊதாரித்தனமாக தெரிய வேண்டும். தன்னோக்கில் அலைய வேண்டும், தன்னலத்திற்காக வாழ வேண்டும் என்றால் விளைவு நோக்கி செயல் செய்ய வேண்டும். விளைவு அறியாமல் செய்யுங்கள், விளைவு நோக்காமல் செய்யுங்கள் என்றால் விளைவே வேண்டாம் என்று அதற்கு பொருள் அல்ல. ஏனென்றால் எதை செய்தாலுமே அதற்கு ஒரு விளைவு உண்டு. விளைவில்லாத ஒரு செயல் உண்டா, செய்கை இருக்க முடியுமா? மூச்சை இழுத்தாலும் விளைவு, மூச்சை வெளியே விட்டாலும் விளைவு. ஒரு இடத்தில் அரிக்கிறது என்று விரல்களால் சொரிந்தாலும் அந்த அரிப்பும் ஏதோ ஒரு செயலின் விளைவு. சொரிந்த பிறகு அங்கே அழிந்து போகும் நுண்ணுயிரிகளும் உருமாற்றம் பெறும் நுண்ணுயிரி வகைமையும் விளைவு. விளைவு இல்லாமல் எதுவுமே கிடையாது, எல்லாமே விளைவுதான். எல்லா விளைவுகளும் உங்களால் ஆக்கப்படுவனவா அல்லது விளைவுகள் எல்லாம் இறையால் வழங்கப்படுவனவா என்பதுதான் இங்கே கேள்வி. விளைவுகளை நீங்கள் ஆக்குவதில்லை, விளைவுகள் யாவும் வழங்கப்படுகின்றன. விளைவை நோக்காமல் செயல் செய்யுங்கள். ஒரு செயலை செய்யும் பொழுது எதிலிருந்து தொடங்குவது? என்னுடைய இயல்பு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயல் மீது எனக்கு இருக்கும் ஈடுபாடு அல்லது விருப்பம், இதை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்றால் அதை நான் செய்ய தொடங்குது. எனக்கு விருப்பமாக இருக்கும் எதுவும் எவருக்கும் தீங்கிழைக்காது. ஏனென்றால் எவருடைய விருப்பமும் எவருக்கும் எதிரானதல்ல, அது இயல்பு. இயல்பு பல முறை நாம் கூறியிருக்கிறோம். எவருடைய இயல்பும் எவருக்கும் எதிரானதல்ல, எவரும் எதிரி அல்ல.
அவரவரும் அவரவருடைய இயல்பின்படி வாழ வேண்டும். இதுவே நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை முறை. இது பெரிய வரம். ஒரு செயலை நான் செய்ய தொடங்குகிறேன் என்றால் அந்த செயல் மீது எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று பொருள். அதை தாண்டி அதற்கு எந்த பொருளுமே இருக்காது. தொடக்கத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை அல்லது ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று நான் கூறும் பொழுது உடனிருப்போர் கேட்பார்கள், இதை எதற்காக செய்ய விரும்புகிறீர்கள், இதை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நான் தெரியாது என்று தான் எப்பொழுதும் சொல்வேன். உண்மையிலேயே தெரியாது, செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், அவ்வளவுதான். இந்த மரபு கூடல் நிகழ்ச்சி இங்கே உள்ள நலவுரை, பனைப்பணி, நீர்நிறைப்பணி, காலை உணவு, தூய்மை தொழிலாளருக்கு காலை உணவு வழங்குதல், மரபு கல்வி, மரபு கட்டுமானம் உள்ளிட்ட செம்மையின் எல்லா செயல்பாடுகளுமே வினைகளே அன்றி செயல்கள் அல்ல. எந்த செயல்பாட்டிற்கும் இதன் விளைவு எப்படி இருக்கும் என்று நான் நினைத்ததும் கிடையாது, எண்ணியதும் கிடையாது. எனக்கு விருப்பம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று, இதிலிருந்து என்ன விளையும் என்று எனக்கு தெரியாது. இதன் விளைவாக எல்லா செயல்களும் அவற்றின் போக்கில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த செயல்களிலிருந்து எது விளைந்தாலும் அது என்னால் விளைந்தது அல்ல என்று எனக்கு மிக நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னால் எதையும் விளைவிக்க முடியாது, செய்யலாம், அவ்வளவுதான். விளைவு மேலிருந்து வழங்கப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் ஏராளமான செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த செயல்களின் விளைவுகள் மீது எனக்கு அக்கறை இல்லாத காரணத்தால், நோக்கம் இல்லாத காரணத்தால், அந்த செயல்களில் இருந்து எப்பொழுதும் நான் தனிப்பட்டு அந்த செயல்கள் வேறு நான் வேறு என்று என்னால் இருக்க முடிகிறது. ஒருவேளை அந்த செயல்களின் விளைவுகளில் எல்லாம் எனக்கு அக்கறை இருந்தால், இவ்வளவு செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளில் உள்ள அவ்வளவு நடைமுறை சிக்கல்களுக்கு ஒரு நாளில் நான் மனச்சோர்வடைந்து விட வேண்டும், ஒரு சில நாட்களில் நான் எல்லா செயல்களையும் தூக்கி வீச வேண்டும், அல்லது நான் படுத்த படுக்கையாக வேண்டும், அவ்வளவு செயல்பாடுகள் செம்மையில் நிகழ்கின்றன, அவ்வளவு நூல்கள் எழுதப்படுகின்றன, அவ்வளவு நூல்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. செயல்பாடு இல்லாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு செயல்பாடு ஏதேனும் ஒரு குழுவால் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் இருந்தெல்லாம் என்ன விளைகின்றது என்று எனக்கு தெரியாது, நான் தெரிந்து கொள்ளவே விரும்ப மாட்டேன். இதுதான் விளைவு நோக்காமல் செயல்படுவது. இதனால் எவ்வளவு செய்ய முடிகிறது, எவ்வளவு உரையாற்ற முடிகிறது, எவ்வளவு மக்களை சந்திக்க முடிகிறது, இவ்வளவு மக்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்திற்கு ஒரு வழியாக இருக்க முடிகிறது. ஒருவேளை விளைவு நோக்கினால் ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு விளைவு. அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இருந்தால் உண்மையை பேச மாட்டேன். ஒரு கூட்டத்தை சேர்த்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் பொய் தான் பேச வேண்டும், எதிரே இருப்பவர்களுக்காக பேச வேண்டும். ஏதேனும் ஒரு கருத்தை திணிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால், அதிகாரம் வேண்டும், இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும், என்னுடைய அகந்தை வளர வேண்டும், சமூகத்தில் மதிப்பு உயர வேண்டும் என்றெல்லாம் நோக்கம் இருந்தால், இந்த இடம் இப்படி இருக்காது, இந்த நிகழ்வுகளெல்லாம் இப்படி இருக்காது, வேறு விதமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது வினை அல்ல, அது செயல், ஒரு விளைவு. அந்த விளைவிற்காக நான் செய்கிறேன், அந்த விளைவிற்காக நான் எதையும் செய்வேன். ஏனென்றால் எனக்கு தேவை அந்த விளைவு. நம்முடைய வழிமுறை விருப்பம் என்ற புள்ளியில் இருந்து தொடங்குகிறது. அது எங்கு போய் முடியும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரிய வேண்டாம் என்பது நம்முடைய வழிமுறை. என்னிடமிருந்து தொடங்குகிறது, என்னுடைய இயல்பில் இருந்து ஒரு விருப்பம் எழுகிறது, நான் செயல்பட தொடங்குகிறேன், அவ்வளவுதான். இது எங்கு போய் முடியும் என்று எனக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது, எனக்கு தெரிய வேண்டாம். அதை தெரிந்து கொள்வதே ஒரு சுமை. நான் செயல்படுகிறேன், அவ்வளவுதான். பசிக்கிறது, நான் உணவு உட்கொள்கிறேன்.
இது என்னமாக மாறுகிறது, எப்படி மாறுகிறது என்று எனக்கு தெரிய வேண்டாம். எனக்கு விருப்பம் உண்டு, என்னுடைய உடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று, அவ்வளவுதான். ஆனால் இந்த உணவு என்ன விளைவை தரும் என்ற நோக்கத்தில் உணவை பார்க்கக்கூடாது. நீங்கள் மற்ற உயிரினங்களை எல்லாம் பாருங்கள், விளைவு நோக்கி ஏதாவது ஒரு உயிரினமாவது விளைவு நோக்கி ஒரு செயல் செய்கிறதா என்று பாருங்கள். எல்லா உயிரினங்களுமே வினை செய்கின்றன, வினை புரிகின்றன. இயல்பு எதுவோ அதை வெளிப்படுத்தும். மழை பொழிந்தால் தவளைகள் பிறப்பெடுக்கின்றன. தவளை முட்டைகளிலிருந்து தவளைகள் எல்லாம் பிறப்பெடுப்பது கிடையாது, அப்படி பாடம் நடத்துவார்கள். மீன், தவளை, நத்தை போன்ற நீர்வாழிகள் எல்லாம், குறிப்பாக இருநிலத்து வாழிகள் எல்லாம் மழை பொழிந்த பிறகு ஏற்படும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தினால் ஒரு அதிவிரைவான பரிணாம வளர்ச்சி அடைந்து பிறப்பெடுப்பன. சென்னை போன்ற பெருநகரங்களிலும் மழை பொழிந்தால் பெரிய பெரிய நத்தைகள் இருக்கின்றன. இப்பொழுது கூட பெரிய நத்தைகள் வந்துவிட்டன. இந்த மழைக்கு இன்று காலை கூட பார்த்து கொண்டிருந்தேன். இந்த நத்தைகளுக்கு எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்று தெரியுமா? அல்லது இந்த நத்தை எனும் உடலில் இருந்து கொண்டு நாம் செய்யும் செயல்களால் என்ன விளைவு ஏற்படும், திடீரென்று மழை நின்று விட்டால் என்ன ஆகுது, நீர் வற்றிவிட்டால் என்ன ஆகுது என்ற சிந்தனை உண்டா? அப்படியான சிந்தனை எந்த உயிரினத்திற்குமே கிடையாது. அந்த உயிரினங்களுக்கு தம்முடைய எதிர்காலம் குறித்தும் தம்முடைய செயல் விளைவுகள் குறித்தும் எந்த சிந்தனையுமே இல்லை என்று நான் சொல்லும் பொழுது அது ஒரு அறிவு பற்றாக்குறை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதுதான் நான் உங்களோடு மாறுபடும் இடம், அதுதான் அறிவு நிறையும் இடம் என்கிறேன் நான். அது பற்றாக்குறை அல்ல, அதுதான் நிறைவு என்கிறேன் நான். மழை பொழிந்து விட்டது, நமக்கான சூழல் வந்து விட்டது, நம் இனம் பெருகுகிறது, அவ்வளவுதான். அடுத்தது வெயிலா குளிரா காற்றா தெரியாது என்பதுதான் அறிவு நிறைவு இடம், அது அறிவு பற்றாக்குறை அல்ல. ஏனென்றால் வாழ்நாளை பற்றியும் தம்முடைய செயல்களை பற்றியும் இறுதி என்ன, விளைவு என்ன என்ற அக்கறையின்மை ஒப்படைப்பு, அது ஒரு பெரிய ஒப்படைப்பு. நான் செய்கிறேன், இதிலிருந்து என்ன விளையும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய இயல்பு, என்னுடைய விருப்பம் என்பதற்காக செய்கிறேன் என்ற கருத்தை விட ஒப்படைப்பு என்ன இருக்க முடியும்? நேர்மாறாக நான் இதை செய்கிறேன், இதற்காக செய்கிறேன், இப்படியெல்லாம் செய்கிறேன், இதிலிருந்து இவையெல்லாம் விளைய வேண்டும், அப்படி விளையவில்லை என்றால் அதை விளைவித்து காட்டுவேன் என்பது ஒப்படைப்புக்கு நேர் எதிரானது. அது அகந்தையின் உச்சம். எல்லா உயிரினங்களுமே வினை புரிந்து கொண்டிருக்கின்றன. விளைவு அவற்றுடைய செயல்களுக்கு என்ன விளைவு என்று அவற்றுக்கு தெரியாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஆற்றிய உரையில் கூட யானைகள் விதை விதைக்கின்றன என்ற புள்ளிவரத்தை நான் கடுமையாக மறுத்து பேசினேன். யானை விதைக்கின்றது, பறவைகளுடைய பல்லுயிர் பெருக்கம், பறவைகளுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் மனித பார்வை. அந்த உயிரினங்களுக்கு அப்படி ஒரு விளைவே தெரியாது. அவைதான் அந்த விளைவுகளுக்கெல்லாம் பொறுப்பாகின்றன. அவை இவற்றையெல்லாம் செய்கின்றன. மண்புழுக்கள் உழுகின்றன, பறவைகள் விதைக்கின்றன, தேனீக்கள் உணவு உற்பத்திக்கு பங்காற்றுகின்றன. ஆனால் இப்படி செய்கிறோம் என்று அவற்றுக்கு தெரியாது. ஏனென்றால் அவையெல்லாம் செயல்படவில்லை, செயலாற்றவில்லை, அவையெல்லாம் வினை புரிகின்றன. ஒரு காடு எரியும் பொழுது ஐயோ காடு எரிகிறதே என்று பதறுவது இயல்பு. ஐயோ காடு எரிகிறதே, இவ்வளவு உயிரினங்களின் வாழ்க்கை என்னாகும், இப்படியா இவ்வளவு உயிரினங்கள் கருகி போக வேண்டும், அங்கு வாழ்ந்த மான்கள் என்னாகும், பாம்புகள் என்னாகும், பறவைகளுக்கு இனி ஏது இடம், இப்படியா கொலை செய்ய வேண்டும், இத்தனை கோடி உயிரினங்களை இப்படி கொலை செய்ய வேண்டுமா என்று பதறுவது இயல்பு.
அது மனித இயல்பு, உயிரினங்களின் இயல்பு. இந்த காடு எரிந்தால் 20% உயிர் காற்று குறையும் என்று புள்ளிவிவரம் பேசுவது திமிர். இந்த திமிர் தான் அந்த காட்டை கொளுத்துகிறது. அந்த திமிரிலிருந்து நீ விலக வேண்டும். ஆனால் இப்பொழுதும் அந்த திமிரை நீ பதிலுரையாக வைக்கிறாய். விளைவு நோக்குதல். இந்த காடு எரிந்தால் பூமியில் உயிர் காற்று குறைந்துவிடும் என்று நீ நினைப்பதை விட ஒரு பாவம் என்ன இருக்க முடியும்? கொளுத்தியவனுக்கும் உனக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. அவன் ஒரு பலனை எதிர்பார்க்கிறான், நீ எதிர்பார்க்கும் பலன் பறிபோகிறது என்று நீ கதறுகிறாய். உங்களுக்கு பலன் தருவதற்காகவா அந்த காடு இருக்கிறது என்பதுதான் நான் கேட்கும் கேள்வி. உங்களுக்கு மூச்சு காற்று வழங்குவதுதான் அந்த காட்டின் வேலையா? அதுதான் அந்த காட்டின் வேலை என்றால் அந்த காடு அதை அறியாது. அவள் அன்னை. இவ்வளவு உயிர்களை தாங்கியிருக்கிறோம், இவ்வளவு உயிர்களுக்கு மூச்சு காற்று வழங்குகிறோம் என்று அறியாமலேயே இவ்வளவு உயிர்களை வாழ வைப்பவள் அன்னை. அவளுக்கு தெரியாது. அந்த அன்னை படுகொலை செய்யப்படும் பொழுது, அவளுடைய தேகம் தீயில் எரியும் பொழுது கூட உனக்கு என்ன கவலை வருகிறது? அந்த காடு எரிந்தால் மனிதனுடைய நுரையீரலில் 20 விழுக்காடு அழிந்ததாக பொருள் என்று கவலை வருகிறது. உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது. இந்த அகந்தை, இந்த செருக்கு, இந்த தன்னலம், இந்த விளைவு நோக்குதல் தான் இவ்வளவுக்கும் காரணம். இப்பொழுதாவது இயல்புக்கு திரும்புகிறார்களா என்று பார்த்தால் இப்பொழுது மேலும் செருக்கு கொள்கிறார்கள். திடீரென்று சில கோடி மரங்களை வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். திடீரென்று பொருளாதாரத்தை கூடுதலாக திருப்பி தீயை அணைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இவர்களில் எவருக்குமே, நான் பார்த்தவரை இப்படி பேசுபவர்கள் எழுதுபவர்கள் எவருக்குமே, ஐயோ காடு எரிகிறதே என்ற பதட்டத்தோடு அவர்களுடைய உணர்ச்சி நிற்கவில்லை. காடு எரிகிறது அவ்வளவுதான், அதற்கு மேல் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஐயோ அது எரியக்கூடாது, எரிகிறது. ஒரு மனிதர் சாலையில் அடிபட்டு கிடக்கிறார், ஐயோ ஒரு மனிதர் அடிபட்டு கிடக்கிறாரே, இயல்பு. ஐயோ இவர் அடிபட்டு கிடக்கிறாரே, இவரை எடுத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்தால் எவ்வளவு செலவாகும், அந்த செலவை யார் ஏற்பது, விசாரணைக்கு யார் பதில் சொல்வது, இவருடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவது என்பது அறிவு. இந்த அறிவே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஐயோ ஒரு மனிதர் இப்படி கிடக்கிறாரே என்ற பதட்டத்திலேயே இவை எல்லாமே அடங்கி இருக்கின்றன. வினையில் செயல் அடக்கம், செயலுக்குள் வினை அடங்காது. ஐயோ மலைகள் இடிக்கப்படுகின்றனவே என்று பதறும் பொழுதே அந்த உணர்ச்சிக்குள் அந்த மலை இருக்கிறது, மலையில் வாழும் உயிரினங்கள் இருக்கின்றன, மலையை சார்ந்திருக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஐயோ மரங்கள் எரிகின்றனவே என்று பதறும் பொழுதே அந்த பதட்டத்தில் எல்லாமே அடக்கம். காரண காரியத்தை முன்வைத்து பதட்டப்படுவது அகந்தை, பேராசை. இயல்பாக பதட்டம், இது இப்படி நடக்கக்கூடாது, இப்படி கொலை செய்திருக்க கூடாது, இப்படி ஒரு வன்முறை வேண்டாம், இப்படி இதை எரிக்க வேண்டாம், இப்படி இவற்றை உடைக்க வேண்டாம், அவ்வளவுதான். இது இயல்பு. இப்படி யாராவது பேசுவார்களா, இப்படி யாராவது பேசுகிறார்களா, இப்படி பார்க்கிறார்களா இந்த பூமியை? மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக பூமி மாறுகிறது என்ற சொற்றொடர் எவ்வளவு வன்முறையானது. ஏறத்தாழ 10 லட்சம் உயிரினங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து விட்டீர்கள். இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறுகிறது, உயிரினமே வாழ தகுதியற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எப்படி ஒரு தலைப்பு தேவைப்படுகிறது? மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக இந்த பூமி மாறிக்கொண்டிருக்கிறது என்ற தலைப்பு உங்களுக்கு தேவை. அப்படித்தான் ஆகப்பெரிய சுற்றுச்சூழல்வாதியே எழுதுகிறார். இந்த பூமி உயிரினங்களுக்கு எதிரானதாக மாற்றமடைகிறது, சிதைக்கப்படுகிறது. ஐயோ இந்த கடலில் குப்பைகள் இருக்கின்றனவே,
என்று மட்டுமே பதறுபவன் மீண்டும் அந்த குப்பையை போட மாட்டான். ஐயோ மலைகளை வெட்டுகிறார்களே என்று பதறுபவன் மலைகளை வெட்ட அனுமதிக்க மாட்டான். இந்த மலை இருந்தால்தான் இதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் என்று பேசுபவன் அந்த மலைகளை விட்டுவிடுவான். இன்றைக்கு இல்லை, நாளைக்கு விற்பான். ஏனென்றால் அவனிடம் மழைக்கும் இந்த குறிப்பிட்ட மலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று காரண காரியத்தோடு நிறுவிவிட்டால் இவன் அமைதியாகிவிடான். மழை, இந்த மழை இல்லை என்றாலும் மழை வரும் என்றால் அது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் என்று நினைப்பான். இதனால்தான் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும் காட்டில் வாழும் பழங்குடிகளிடம் எந்த மதமாற்ற முயற்சியும் பலிக்கவில்லை, எந்த பொருளாதார வளர்ச்சியுமே பலிக்கவில்லை. அவர்கள் எதையுமே ஏற்கவில்லை. இன்னும் 10 லட்சம் பேர் எஞ்சியிருக்கிறார்கள். வினை புரிபோர், வினையாற்றுவோர் அவர்கள் எல்லாரும், அவர்களுக்கு விளைவை பற்றி அக்கறை இல்லை. காடு எரிகிறதே என்பதற்காக மார்பை திறந்து கொண்டு வெளியே வந்து நிற்கும் பொழுது தோட்டா பாய்ந்து இறந்து போனால் என்ன என்ற விளைவு அவர்களுக்கு எட்டாது. காடு எரியக்கூடாது. இந்த காட்டை காப்பதற்காக எது செய்தாலும் வன்முறைக்கு பலியாவோம் என்ற அச்சம் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் விளைவை பற்றி அவர்கள் அக்கறை கிடையாது. நீங்கள் நடந்து செல்லும் பொழுது, நீங்கள் பயணிக்கும் புதர்காட்டில், உங்களுடைய பாதைக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு தன்னுடைய குட்டிகளோடு படுத்து கிடக்கிறது என்றால் நீங்கள் அந்த குட்டிகளை மிதித்து விடுவீர்களோ என்ற அச்சம் மட்டுமே போதும், உங்களுடைய உடலை அந்த பாம்பு தீண்டிவிடும். வருபவர் பெரிய மனிதரா, கையில் ஏதேனும் வைத்திருக்கிறாரா, தீண்டினால் அவர் நம்மை தாக்கி கொலை செய்து விடுவாரா என்ற விளைவு நோக்குதல் அந்த பாம்பிற்கு கிடையாது, எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. என்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு பறவைக்கு இருக்கும் இயல்புணர்வு. சிறுத்தைகள் குட்டிகளை அப்படி பாதுகாக்கின்றன. இதை செய்தால், மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ என்ற அச்சம் கிடையாது. ஆகவே அவையெல்லாம் வினை புரிந்து இந்த பூமியில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை அவைகளெல்லாம் மனிதர்களால் அழிக்கப்பட்டாலும் நல்ல சாவு, நிம்மதியான பெருமிதத்திற்குரிய மரணம். தோட்டத்திற்கு எந்த பாம்பும் வரக்கூடாது என்பதற்காகவே எல்லா புல் புதர் பூண்டுகளையும் களைக்கொல்லிகளால் கொலை செய்யும் மனிதர் நோய்வாய்ப்பட்டு சீரழிந்து உறவினர்களால் ஒதுக்கப்பட்டு பணமும் காப்பாற்றவில்லை, அறிவும் காப்பாற்றவில்லை என்ற நிலைக்கு ஆட்பட்டு மருத்துவமனையில் உயிர் பிரிகிறார். அவருடைய தோட்டத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் இறந்து போன, படுகொலை செய்யப்பட்ட தவளைகள், கரையான்கள், ஈசல்கள், இன்ன பிற பூச்சிகள் எல்லாம் ஏற்கனவே இறந்து போய்விட்டன. இவருடைய மரணம் தாமதமானது, ஆனால் இவருடைய மரணம் இழிவானது. அந்த உயிரினங்களின் மரணம் போராடி பெற்ற மரணம். புற்றுக்கு அருகில் காலை கொண்டு போகும் பொழுது சுள்ளெரும்புகள் வந்து கடிக்கின்றன. கடிக்கும் எல்லா எறும்புகளுக்குமே அடுத்தது யாரை கடிக்கிறோமோ அவர் நம்மை நசுக்குவார் என்று தெரியும். அவையெல்லாம் அறியாதவை அல்ல. அந்த விளைவை பற்றி கவலைப்படாதவை, விளைவு நோக்காதவை. என்னுடைய வீட்டின் மீது நீ கால் வைத்திருக்கிறாய், உன்னை கடிப்பேன், அவ்வளவுதான். என்னுடைய கூட்டத்தின் மீது உன்னுடைய காலை வைத்திருக்கிறாய், என் கூட்டத்தை சிதைக்கிறாய், நசுக்குகிறாய், உன்னை கடிப்பேன், அவ்வளவுதான். நீ என்னை கொலை செய்தாலும் அது நல்ல சாவு. இதனால்தான் அவையெல்லாம் வாழ்கின்றன. எத்தனை கோடி ஆண்டுகளாக, பல 100 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்கின்றன, இன்னும் வாழும். இப்படிப்பட்ட உயிரினங்கள்லாம் வாழும். மனிதர்களால் இப்படி சிந்திக்க முடியுமா?
விளைவு நோக்காமல் அவர்களால் ஒரு முடிவு, ஒரே ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. இதுவரை எடுக்கவில்லை, இனி எடுக்க போவதும் இல்லை. எல்லாவற்றிலுமே ஒரு தொலைநோக்கு திட்டம் வேண்டும் மனிதர்களுக்கு. விளைவு அவருடைய விரல் நுனியில் இருக்க வேண்டும். விளைவு பற்றிய மதிப்பீடுகள், விளைவு குறித்த செலவு திட்டம், என்ன கிடைக்கும், என்ன இழப்பு, எல்லாமே விரல் நுனியில் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் விரல் நுனியில் திட்டங்களை தீட்டி தரவுகளை வைத்து கொண்டு செய்த செயல்களின் விளைவுதான் உலகெங்கும் காடு எரிகிறது, கடல் பொங்குகிறது, வெள்ளம் வருகிறது, மலைகள் சரிகின்றன, எல்லாம் நடக்கிறது. எல்லாம் எதற்காக? பொருளாதாரத்திற்காக அல்லது வளர்ச்சிக்காக? பொருளாதாரமே சரிந்து போனால் அடுத்தது? சரிந்து கொண்டிருக்கிறது, சரிந்து விழும், மீண்டும் எழாது, உறுதியாக எழாது. நிறுவனங்களுடைய போக்கெல்லாம் வேறு, அவற்றை பற்றி இங்கு நான் உரைக்க விரும்பவில்லை. அவருடைய போக்கே வேறு. இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பது தேவையற்றது என்று அவர்கள் முடிவெடுத்து பல காலம் ஆகிறது. மனிதர்களுடைய எண்ணிக்கையை குறைக்காமல் சிறுபான்மை சமூகம் இனி வாழ முடியாது. ஒரு சிறுபான்மையினர் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் மட்டும்தான் பூமியில் வாழ முடியும் என்ற தகவல்கள் அவர்களுக்கு மிக 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 நன்றாக தெரியும். எல்லோருக்கும் இனி உணவு இருக்காது, எல்லோருக்கும் நீர் இருக்காது. ஏன் உணவு இருக்காது? பருவம் இல்லை, இனி பருவம் கிடையாது. இனி பருவமே கிடையாது. இதுதான் பருவம், இந்த பருவம் இப்படி இருக்கும், இந்த பருவத்தில் இது நிகழும் என்று இனி புவியில் எங்குமே கிடையாது. இங்கு இல்லை என்பதை நீங்களே பார்த்து உணர்ந்து புரிந்து கொண்டிருப்பீர்கள். இங்கு பருவம் இல்லை, பல ஆண்டுகளாக இல்லை. இது மட்டுமல்ல, இனி புவியில் எங்குமே பருவம் இருக்காது. பருவம் இல்லை என்றால் விளைச்சல் இருக்காது, முறையான விளைச்சல் இருக்காது. ஆக எல்லோருக்கும் உணவு கொடுப்பது, எல்லோருக்கும் நீர் கொடுப்பது வாய்ப்பற்றது, கொடுக்க முடியாது. ஒரு நல்லவர் நினைத்தாலும் முடியாது, அப்படி யாரும் இல்லை. ஆனால் பலர் உங்களை பொறுத்தவரை நல்லவர்கள், அந்த நல்லவர்கள் உங்களை பொறுத்தவரை நல்லவர்கள் நினைத்தாலுமே முடியாது, அது வாய்ப்பு இல்லை. ஆகவே இதை குறைக்க வேண்டும், மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பது முடிந்த முடிவு, தெளிவான முடிவு. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீர்கள் என்றால் இதை அவர்களே சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாமே புள்ளி விவரமாக வேண்டும். நான் இப்பொழுது பேசுவதையே சில புள்ளி விவரங்களோடு சொன்னால் அப்படியே நம்பிவிடுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு விளைவுகள் மீது அவ்வளவு பெரிய மயக்கம். புள்ளி விவரம் என்றால் என்ன? ஒரு விளைவு. ஏது? ஒரு ஆய்வின் விளைவு, முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகளின் ஒரு தொகுப்பு விளைவு. அதுதான் புள்ளி விவரம். அது பொய், பெரும்பான்மை பொய், உள்நோக்கம் கொண்டவை. எல்லா புள்ளி விவரங்களுமே உள்நோக்கம் கொண்டவை. ஆனால் உங்களுக்கு அது வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது ஒரு நல்லவர் நினைத்தாலும் வாய்ப்பற்றது என்பதான் நிலை. இந்த நிலையில், இந்த ஊழிக் காலத்தில் தம்முடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கு விரும்புவோர், தம்முடைய சந்ததி பெருக வேண்டும் என்று விரும்புவோர் செயல்பட வேண்டுமா, வினை புரிய வேண்டுமா என்பது கேள்வி. நான் சொல்கிறேன், நீங்கள் செயல்பட்டுத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். செயல் செய்தது போதும். ஏனென்றால் நீங்கள் ஒரு விளைவை கணக்கிடுகிறீர்கள், அந்த விளைவை நோக்கி செயல்படுகிறீர்கள். அந்த ஒரு விளைவு கிடைத்தாலே நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள். இந்த ஒரு விளைவை அடைவதற்காக நீங்கள் எவ்வளவு பேரை, எவ்வளவு உயிரினங்களை சிதைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கை என்ற ஒரு கருத்து உங்களிடம் இருக்கிறது. அந்த வெற்றிகரமான வாழ்க்கை என்ற கருத்தில்
வாகனங்கள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன, நகை இருக்கின்றது, நகைகள் இருக்கின்றன, இன்னும் பல இருக்கின்றன. இவற்றை எல்லாமே இவை எல்லாம் விளைய வேண்டும், உங்களுடைய இலக்கு இவை எல்லாம் விளைய வேண்டும், இவை எல்லாவற்றையுமே நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் அடையும் பொழுது எவற்றையெல்லாம் நீங்கள் சிதைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கணக்கிடுவதில்லை. நீங்கள் முதலில் உங்களுடைய உடலை சிதைக்கிறீர்கள், உங்களுடைய உணர்வுகளை சிதைக்கிறீர்கள், அதன் பிறகு சூழலில் உள்ளவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறீர்கள், உயிரினங்களை சிதைக்கிறீர்கள். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று இப்பொழுது யாராவது சொல்லட்டுமே, கோயம்புத்தூரை 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள், இப்பொழுது ஏன் யாருமே சொல்லவில்லை? ஏனென்றால் திருப்பூர், கோவை ஆகிய பகுதிகள் எல்லாம் தொழில் முடக்கத்தில் கிடைக்கின்றன. இப்பொழுது அப்படியெல்லாம் பேசினா அவர்களுக்கே சிரிப்பு வரும். தென்னிந்தியாவின் ஜப்பான் என்று சிவகாசி சொன்னார்கள். ஜப்பான் எங்கே போனது? தென்னிந்தியாவின் ஜப்பான், அங்கே புல்லட் ரயில்கள் எல்லாம் ஓடுகின்றனவா? ஏனென்றால் ஜப்பானில் புல்லட் ரயில்கள் ஓடுகின்றன, பொருளாதார வளர்ச்சி, வானுயர்ந்த கட்டடங்கள். ஒரு நாள் பட்டாசாலை மூடப்பட்டால் அடுத்த நாள் உணவுக்கு வழி இல்லை என்பதுதான் அங்கே இருக்கும் மக்களின் நிலை. பட்டாசு ஆலையே தேவையில்லை, ஆனால் அந்த ஆலையை மூடினாலே அங்கு உணவு பஞ்சம் வந்துவிடும். இதுதான் ஜப்பான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டரில் 13 வயது சிறுமி, 16, 17 வயது இளம் பெண்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல மணி நேரம் உழைத்து சிறுகச் சிறுக பணம் சேர்த்து ஏராளமான இன்னல்களுக்கெல்லாம் ஆட்பட்டு ஒரு தங்குமிடம் இல்லாமல், மலம் கழிக்கும் இடம் இல்லாமல், மாதவிலக்கு காலத்தில் போதுமான ஓய்வு எதுவுமே இல்லாமல் அந்த மான்செஸ்டரில் பல லட்சம் கொத்தடிமை இளம்பெண்கள் இருந்தார்கள். இப்பொழுது அந்த எண்ணிக்கை குறைந்தது. இதுதான் மான்செஸ்டர். திருப்பூரில் ஏதாவது ஒரு நீர்நிலை நீர்நிலையாக இருக்கிறதா? நிலம் நிலமாக இருக்கிறதா? அட, காற்று காற்றாக இருக்கிறதா? கோவையில் இந்த பெருவெள்ளத்தின் பொழுது, இப்பொழுது முடிந்த மழை காலத்தின் பொழுது நொய்யலாறு பொங்கி ஓடியது. கடந்த காலம் 1 மாதம்தான், ஆனால் அதுவே கடந்த காலம். இப்பொழுது நுரை ஓடிக்கொண்டிருக்கிறது, முழுக்க கழிவு நீர், தொழிற்சாலை கழிவு. இது மான்செஸ்டர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொழில் பெருக்கம் மிகுந்ததாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு விளைவு நோக்குதல். அதை செய்தீர்கள், அதில் நீங்கள் தோல்வியடையவில்லை, வெற்றியடைந்தீர்கள். ஏற்கனவே வேளாண்மையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான உழுகுடிகளை பெரும் பணக்காரர்களாக்க வேண்டும் என்று நீங்கள் நோக்கம் கொண்டீர்கள், அதையும் செய்தீர்கள். அங்கே பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் 10 கார்கள், 15 கார்கள் திருப்பூரில் உண்டு. இவையெல்லாம் உங்களுடைய நோக்கங்களாக இருந்தன. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா நோக்கங்களுமே நிறைவேற்றப்பட்டு விட்டன. உங்களுடைய செயல்கள் வெற்றி அடைந்து விட்டன. ஆனால் நீங்கள் இழந்தவை யாவை? இனி இந்த மண்ணில் நீர் இல்லை, இனி இங்கு காற்று இல்லை என்ற நிலைக்கு கோவையும் திருப்பூரும் வந்துவிட்டன. மழை பொழியவில்லை என்றால் ஆழியாறு முதல் சேலம் வரை உள்ள எந்த தென்னந்தோப்பும் உயிருடன் இருக்காது என்பது அவர்களுக்கே தெரியும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மழை பொழிந்து 2 ஆண்டுகளாக உயிருடன் வைத்திருக்கிறது. நீங்கள் எவற்றையெல்லாம் இலக்குகளாக கொண்டீர்களோ அவற்றில் எல்லாம் நீங்கள் தோல்வியடையவே இல்லை என்கிறேன், நீங்கள் வெற்றியாளர்கள் என்கிறேன். ஆனால் இது உங்களுக்கு புகழ் சேர்ப்பதல்ல, இது உங்களுக்கு அவமானம் என்கிறேன். உங்களுடைய வெற்றி தான் உங்களுடைய அவமானம் என்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எதில் வெற்றியடைந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தன்னலத்தை பெருக்கும் நோக்கத்தில் வெற்றியடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எவற்றை இழந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நீங்கள் கேடுகட்டு போனாலும் பரவாயில்லை, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை இல்லாமல் செய்துவிட்டீர்கள். எதிர்கால தலைமுறைக்கு அந்த நகரம், இந்த ஊர்களில் எல்லாம் வாழ்க்கையே இல்லை. இந்த பொருளாதாரமும் முற்றுப்பெறும், விரைவில் முற்றுப்பெறும். அதன் பிறகு மான்செஸ்டரின் நிலை என்ன, ஜப்பானின் நிலை என்ன?
தென்னிந்தியாவின் ஆட்டோமொபைல் சொர்க்கம் சென்னை, சென்னையின் திருப்பெரும்புதூரும். இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது, அந்த இலக்கு அடையப்பட்டது, இலக்கில் வெற்றி அடைந்தது சென்னையின் திருப்பெரும்புதூரும். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் பொழுதே நீ ஒரு பொறியாளராக வேண்டும் என்று இலக்கு வைத்தீர்கள். பொறியாளர் ஆகிவிட்டார் உங்களுடைய குழந்தை. வெற்றி, உங்களுடைய இலக்கு வெற்றி அடைந்தது. ஆனால் வாழ்க்கை கிடைத்ததா? குறைந்த அளவுக்கு உறுதியான வேலை உண்டா? நிலையான பொருளாதார வருவாய் உண்டா? இந்த இலக்கில் உங்களால் வெற்றி அடைய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய பிள்ளையை அடித்து துவைத்து துன்புறுத்தி படிக்க வைக்கலாம். அது உங்கள் பிள்ளை. வேலை கொடுப்பவரையும் பணம் கொடுப்பவரையும் உங்களால் அடித்து துவைக்க முடியாது. கைகட்டி நிற்க வேண்டும். ஏனென்றால் அது அவர்களுடைய வேலை, அவருடைய பணம். அங்கு உங்களுடைய இலக்கு தோல்வியடைகிறது. பல இலக்குகளில் வெற்றி கண்டீர்கள், சில இலக்குகளில் தோல்வியடைந்தீர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக மனித குலம் மாண்புடன் வாழ வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து விலகினீர்கள். சூழலை சிதைத்து வாழ தகுதியற்ற நிலைக்கு மாறினீர்கள். இதுதான் செயல் செய்யும் சமூகத்தை பார்த்து நான் சொல்லும் சொற்கள் இவைதான். ஆகவேதான் சொன்னேன், பொறுப்பற்றவர்களும் ஊதாரிகளும் பிற உயிரினங்களின் மீது அக்கறை அற்றவர்களும் தான் செயல் புரிவார்கள். அவர்கள்தான் விளைவு மீது பற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவருடைய விளைவு தான் பெரிது, அதற்காக எதையும் செய்வார்கள். பொறுப்புணர்ந்தோர் வினை புரிவர். ஒரு பன்றியை போல, காகத்தை போல, பச்சை புழுவை போல மனிதரிலும் பொறுப்புணர்ந்தோர் விளைவை நோக்காமல் வினை புரிவர். அப்படி வினை புரிந்தால் இன்றைக்கு என்ன வினை புரிய முடியும்? என்ன மீதம் இருக்கிறது? விளைவு நோக்காமல் எதையாவது செய்ய முடியுமா? உண்மை நடைமுறை நிலை என்னவென்றால், இன்றைக்கு மக்கள் இருக்கும் நிலையில், ஊர் திரும்ப வேண்டும் என்று விரும்புவோர் இருக்கும் நிலையில் கூட அவர்களால் விளைவு நோக்காமல் எதையுமே செய்ய முடியாது. அவ்வளவு பற்றாக்குறை, அவ்வளவு நெருக்கடி. பற்றாக்குறை என்பது பணத்தில் அல்ல, ஊரில் உள்ள இயற்கை வளங்களில் அவ்வளவு பற்றாக்குறை. தண்ணீர் கிடையாது, மண் வளம் கிடையாது, மரங்கள் கிடையாது, தேவையற்ற தாவரங்கள், பொருத்தமற்ற தாவரங்கள் பெருகி கிடக்கின்றன. பணம் இருந்தாலும் நிலம் வாங்கினால் அந்த நிலத்தில் இருந்து விளைச்சல் எடுப்பதற்கு பருவம் இனி இருக்காது. ஆழ்துளை கிணறுகளை ஏற்கனவே செயலிழந்து விட்டன. இனி கிணறு வெட்ட வேண்டும். கிணறு வெட்டுவதற்கு ஆள் கிடையாது. மிகச்சிலர் தான் கிணறு வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை பிடுங்குகிறார்கள். இப்பொழுது கிணறு வெட்டுபவர்களுடைய எல்லா சொற்களுக்குமே நிலத்தை வைத்திருப்பவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் உட்கார் என்றால் உட்கார்கிறார், எழுந்திரு என்றால் எழுந்திருக்கிறார். இது கிணறு வெட்டுபவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதிகாரம். நமக்கு தான் பெரிய ஆட்டோமொபைல் பொறியாளர்கள் இருக்கிறார்களே, நம்மிடம் இருக்கிறார்களே. தடுக்கி விழுந்தால் பொறியாளர்கள் தானே. அவர்களுக்கு ஏன் ஒரு கிணறு வெட்ட தெரியவில்லை? மண்வெட்டி தூக்கு தெரியுமா? கடப்பாறை தூக்கு தெரியுமா? நிலத்தடி நீர் மட்டம் பார்க்க தெரியுமா? அவையெல்லாம் இழிவு என்று ஒரு விளைவை நோக்கி ஒரு தலைமுறையை வளர்த்து விட்டார்கள். வளர்த்து விட்டு இன்றைக்கு கிணறு வெட்டுவதற்கு ஆள் இருக்கிறதா என்று என்னிடம் கேட்கிறார்கள். பல பேர் கேட்கிறார்கள். என்னிடம் மட்டுமா, பார்ப்பவரெல்லாம் கேட்பார்கள் கிணறு வெட்டுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று. வினை புரிந்து கொண்டிருந்தவர்கள் கிணறு வெட்டுகிறார்கள். இன்றைக்கும் கிணறு வெட்டுவது நம்முடைய தொழில், அது நம்முடைய இயல்பு. இது மானம் உண்டா, மரியாதை உண்டா, அது தெரியாது. இதுதான் இயல்பு, இதை செய்வோம் என்று இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் தான் இப்பொழுது காப்பாற்றுகிறார்கள். இந்த கருப்பட்டி எல்லாம் எங்கிருந்து வருகிறது? வினை புரிபவர்களிடமிருந்து வருகிறது. மரம் ஏறுவது இழுக்கு, நான் இனிமேல் மரம் ஏற மாட்டேன் என்று நோக்கம் வைத்துக் கொண்டவர்கள் மரம் ஏற மாட்டார்கள். உங்களுக்கு கருப்பட்டியும் கிடைக்காது. மீன் யார் பிடித்து தருவது? வினை புரிபவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். விளைவு மீது பற்று வைத்துக் கொண்டு கடலுக்கு போகவே முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். சோறு போடுபவர்கள் எல்லாம் விளைவு மீது பற்றற்றவர்கள். விதைக்கிறோம்,
மழை பொழியலாம், மிகுதியாக பொழியலாம், வரலாம், வறண்டு போகலாம், அவ்வளவுதான். இது விதைப்பது என்னுடைய இயல்பு, இதுவே என்னுடைய தொழில் என்று வினை புரிபவர்கள் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை பிடுங்கியவர்கள் எல்லோருமே செயல்படுபவர்கள். அவர்கள் ஒரு தெளிவான தொலைநோக்கு திட்டத்தை தயாரித்து வைத்திருந்தார்கள். தண்ணீரை பற்றிய சுகாதார கொள்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தி பொது குடிநீர் ஆபத்தானது என்ற கருத்தை பரப்பி பொது குடிநீர் விநியோகத்தை எல்லாம் குறைத்து பணம் கொடுத்தால்தான் நல்ல தண்ணீர் கிடைக்கும் என்று ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்கில் வெற்றியடைந்தார்கள். ஆனால் என்னிடம் கிணறு இருக்கிறது, அது போதும் என்று வினை புரிந்து விவசாயம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு சென்னைக்கே அந்த கிணறுகளில் தண்ணீர் கொடுக்கிறார்கள். அந்த கிணறுகளும் பொருளாதாரத்திற்காக விற்கப்படுகின்றன, அவர்களும் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். ஆகவே அவர்களுடைய அழிவும் உறுதி. ஆனால் இது நாள் வரை அந்த கிணறுகள் தக்க வைக்கப்பட்டது வினை புரிந்தவர்களால், செயல் மீது பற்றுக்கொள்ளாதவர்களால், விளைவு மீது பற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இன்னும் கிணறு வைத்திருக்கிறார்கள். இல்லையென்றால் கிணறுகள் எல்லாம் குப்பை மேடுகளாக்கி, எத்தனை லட்சம் கிணறுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் குப்பை மேடுகளாகி இருந்தன, உங்களுக்கே தெரிந்திருக்கும். உங்கள் வீட்டில் கூட அப்படி ஒரு குப்பை மேடு இருக்கும். கிணறு என்றால் குப்பை கொட்டுவதற்கான குழி, ஏரி குளங்கள் என்றால் குப்பை கொட்டுவதற்கான இடங்கள். இவையெல்லாம் ஏன்? செயல் திட்டம், தூய்மையான நகரம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியவில்லை, நீங்கள் மறந்திருக்க கூடாது. சிங்கார சென்னை என்ற ஒரு சொல்லை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மான்செஸ்டர், ஜப்பான் போல சிங்கார சென்னை என்று சொல்லும் ஒரு அருமையான சொல். இன்றைக்கு அது பொருந்துமா? அந்த சிங்கார சென்னைக்காக செலவிடப்பட்ட கோடிகள், அவற்றை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஆனால் சொன்னபொழுது எவ்வளவு இனித்தது. சில சொற்களின் வழியாகவும், சில தரவுகள், புள்ளி விவரங்களின் வழியாகவும் உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும்? உங்களை ஏன் ஏமாற்ற முடிகிறது என்றால், நீங்கள் அப்பாவிகள் என்பதற்காக அல்ல. அப்பாவிகளை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அப்பாவித்தனம் என்றால் எதிர்பார்ப்பின்மை என்று இருத்தல், அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு அற்றவர்கள் தான் அப்பாவிகள். மிகுதியாக எதிர்பார்ப்பவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம். உங்களுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு அவர்கள் மீது, அவ்வளவு எதிர்பார்த்தீர்கள், அவ்வளவு அழகாக ஏமாற்றினார்கள். எதிர்பார்ப்பவர்களிடம் வாக்குறுதியை கொடுக்க முடியும். செயல்படுபவர்களுக்கு வாக்குறுதிகள் பிடிக்கும். ஒருவரை ஒரு செயலில் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்தால் போதும், இதை செய்து முடியும், உனக்கு இதை தருகிறேன் என்றால் அவர் செய்வார். மாடாக உழைக்கிறார் என்பார்கள், சத்தியமாக மாடு உழைக்காது, அது தவறு. மனிதன் போல் உழைக்கிறாய், படித்தவன் போல் உழைக்கிறான் என்று சொல்லுங்கள். பொறுத்த மாட்டை இழிவுபடுத்தக்கூடாது. என்றால் படித்தவர்களிடம்தான் உனக்கு ஊதிய உயர்வு என்றால் இரவு கண்விழிப்பார்கள், மாடு கண்விழிக்காது, அது தூங்கி வழியும். ஆகவே வண்டிக்காரர்கள் தன்னுடைய பயண திட்டத்தை மாற்றி அழைப்பார்களே தவிர மாடு தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாது. எவ்வளவு அடித்தாலும் முடியவில்லை என்றால் படுத்துவிடும். ஆனால் படித்தவர்களை அடிக்க வேண்டாம், ஆசை காட்டினால் போதும். ஊதிய உயர்வு, வெளிநாட்டு பயணம், ஒரு வீட்டு சாவியை கண்முன் ஆட்டினால் எலும்பு துண்டு பார்த்தது போல் வேலை செய்வார்கள். திருமணமான புதிதில் விடுப்பு உனக்கு கிடையாது என்று சொன்னாலும் பரவாயில்லை என்று வேலை செய்வார்கள். பேறு காலத்தில் உனக்கு விடுப்பில்லை, இப்பொழுது குழந்தை பெற்றுக் கொள்ளாதே என்று குழந்தை பேர் தள்ளி போடு என்று சொன்னாலும் அந்த சாவிக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ வேலை செய்வார்கள் படித்தவர்கள். எதிர்பார்ப்புகள் உங்களிடம் இருக்கும் பொழுது உங்களை ஏமாற்ற முடியும். ஆகவே நீங்கள் அப்பாவிகளோ அறியாதவர்களோ அல்ல, அறிவாளிகள். அறிவாளிகள் தான் ஏமாறுதல். அவர்களை ஏமாற்றுபவர் யார் என்றால், அறிவாளிகளில் சிறந்தவர் அவர்களை ஏமாற்றுவார். போட்டி அறிவாளிகளுக்குள் நடப்பு. முட்டாள்கள் இந்த போட்டியிலே இருக்க மாட்டார்கள். முட்டாள்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? வினையாற்றுபவர்கள். வினையாற்றுபவர்களிடம் போய் இதை நீ செய்தால் அதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் அவர்கள் மதிப்பார்களா? உனக்கு வேண்டும் என்றால் கேள், முடிந்தால் தருகிறேன், அது என்ன வாக்குறுதி கொடுக்கிறாய் என்று சொல்வார்கள். வினை புரிபவர்களிடம் என்ன ஆசை வார்த்தையை முன்வைக்க முடியும், என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும்? இலக்கு மீது பற்றற்றவர்களிடம்
விளைவு நோக்காமல் செயல் புரிபவர்களிடம் என்ன சொல்லி அவர்களை வளைக்க முடியும்? ஆகவேதான் அவர்கள் பொறுப்பானவர்கள், பொறுப்புணர்வு மிக்கவர்கள் என்று நான் குறிப்பிட்டேன். வினை புரிவோர் விளைவு நோக்காமல் இருப்போர் தான் பொறுப்பானவர்கள். கீதையில் கூட பலன் எதிர்பாராமல் கடமையை செய் என்று கூறப்பட்டதாக சொல்வார்கள். கீதை அப்படி கூறவில்லை. நான் ஏற்கனவே ஒரு உரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். பல புதியவர்கள் கேட்பதால் இதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். முதன் முதலில் பலனை எதிர்பாராமல் கடமையை செய் என்ற வாசகத்தை நான் படித்தது ஒரு வட்டி கடையில், ஒரு சேட்டு கடையில். நீங்கள் கூட சேட்டு கடையில் தான் படித்திருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் சேட்டுகள் தான் வட்டி கடையில் பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் என்று ஒட்டி வைத்திருப்பார். அதன் மீது எனக்கு உடன்பாடு இல்லை. நானும் அப்பொழுது நாத்திகள். ஆனால் கீதையை படித்த பிறகுதான் அது அப்படி சொல்லவில்லை. பலன் மீது பற்று கொள்ளாதிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். பலன் மீது பற்று கொள்ளாதே என்பது கீதையில் உள்ள வாசகம். பலனை எதிர்பார்க்காதே என்பது அல்ல. வட்டியை கட்டி கொண்டிரு, நகையை எதிர்பார்க்காதே என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கு கீதையை பரப்பியவர்களே வடக்கிருந்து வந்த மார்வாடிகளும் அவருடைய ஆதரவு சமூகத்தினர் இருந்தான் தொடக்கத்தில். அதன் பிறகுதான் இங்கே உள்ள தமிழர்களாக அதிகம் படித்தார்கள். அப்படி ஒரு வாசகத்தை திரித்து எழுதி வைத்திருந்தார்கள். பலன் மீது பற்று கொள்ளாதிரு என்று சொல்லப்பட்டது. கீதையில் எனக்கு மாறுபாடான கருத்துகள் உண்டு, கீதையில் மாறுபாடான கருத்துகள் உண்டு என்று சொல்ல முடியும். எந்த சிக்கலும் கிடையாது. உடன்பாடும் உண்டு, மாறுபாடும் உண்டு. ஆனால் மிகவும் பொறுப்பான மனிதர்கள் பின்பற்றத்தக்க கருத்தாக நான் கருதுவது பலன் மீது பற்று கொள்ளாமல் கடமையை செய் என்ற கருத்து. வினை புரிதல் என்று நான் இந்த உரையில் குறிப்பிடும் செய்திக்கும் அதற்கும் நிறைய தொடர்பு உண்டு. வேறுபாடுகள் உண்டு, ஆனால் தொடர்புகள் அதிகம். விளைவை நோக்காமல் செய்யுங்கள், செயல்புரியுங்கள். ஏனென்றால் விளைவுகள் உங்களால் எழுபவை அல்ல, எல்லா விளைவுகளும் மேலிருந்து எழுபவை. உங்களுக்கு ஒரு வேளை தோன்றலாம், எல்லா விளைவுகளுமே இறையால் வழங்கப்படுகின்றன என்றால் இந்த பூமி ஏன் இப்படி சீரழிய வேண்டும், ஏன் இவ்வளவு சிதைவுகள் ஏற்பட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம். இந்த கேள்வி வெவ்வேறு விதமாக பலர் என்ன தனிப்பட்ட முறையிலும் வகுப்புகளிலும் கேட்பது உண்டு. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த காடு எரிவதும் இறையால் வழங்கப்பட்ட விளைவுதான். அந்த காட்டில் உள்ள உயிரினங்கள் கொலை செய்யப்படுவது இறையால் வழங்கப்பட்ட விளைவுதான். விளைவு என்று ஒன்று இருந்தால் அது இறையால் வழங்கப்படுவது. ஐந்து தொழில்களில் அழித்தலும் உண்டு, அழித்தல் உண்டு. மனிதர்கள் தங்களுடைய செயல்களை செய்கிறார்கள், விளைவுகள் மேலிருந்து வழங்கப்படுகின்றன. செயலை செய்யும் ஒவ்வொரு மனிதருக்குமே இதை செய்கிறோம், இதனால் இப்படி இது விளையும் என்ற புரிதல் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும், இருக்கிறது. இது விளையும், இந்த காட்டை கொளுத்தினால் இவ்வளவு உயிரினங்கள் அழிந்து போகும் என்று தெரியாமல் செய்யப்பட்டதாது, தெரிந்து செய்யப்பட்டது. ஏனென்றால் இலக்கு வேறு, அந்த இலக்கில் வெற்றி அடைவதற்கு இது வழி. அந்த இலக்கில் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர் வெற்றியாளர்கள். அதை கொளுத்திய அனைவருமே வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவர்கள் தோல்வியடையவில்லை. ஆனால் அதை செய்யும் பொழுது என்ன விளைவு நேர்ந்தாலும், ஒரு மான்குட்டி பிறப்பதும் இறையால், அது கொளுத்தப்படும் பொழுது அது சாம்பலாவதும் இறையால் தான். விளைவுகளை தருவிக்கும் அதிகாரம் மனிதர்களுக்கு இல்லை. ஏன் இவ்வாறு இருக்கிறது என்றால் உங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற செயல்களை எல்லாம் செய்யுங்கள். இவ்வளவு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இறைதான் விளைவுகளை வழங்கும் என்றால் இந்த காடு எரியாமல் தடுக்கலாமே என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். அதற்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால், இப்படி கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும்
தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். பதில் சற்று கடினமானதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அநீதிகள் எல்லாம் நடக்கின்றன என்றால், உண்மையிலேயே இறை என்று ஒன்று இருந்தால், இறைவன் இருந்தால், இறைவி இருந்தால், இவர்களெல்லாம் அழிக்கக்கூடாதா என்று என்னிடம் கேட்பார்கள். அப்படி ஒரு பட்டியல் எடுத்தால் கேள்வி கேட்கும் உன்னையும் அழிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? நீ எந்த அநீதியுமே செய்தது கிடையாதா உன்னுடைய வாழ்நாளில்? எவருக்குமே துன்பம் அளித்தது கிடையாதா? நீ யாரெல்லாம் அநீதிக்காரர்கள் என்று பட்டியலிடுகிறாயோ அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து, அவர்களை பாதுகாத்து, அரவணைத்து, அவர்களுடைய எல்லா அட்டுழியங்களையும் வேடிக்கை பார்த்து கையேறு நிலையில் சுயநலத்திற்காக உட்கார்ந்திருப்பது நீதானே. அது எப்படி அவர்களை மட்டும் தண்டிப்பது? உனக்கு எந்த பங்குமே கிடையாதா இதில்? அவருடைய ஊழல்களில், அவர்களுடைய அநீதிகளில் உனக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்று சொல்கிறாயா? சத்தியத்தை பேசினால் உன்னால் சொல்ல முடியுமா? அப்படி எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. யாரை ஏசுகிறோம்? நம்மை நாமே ஏசிக்கொள்கிறோம். யாரை அழிவுக்காரர்கள் என்கிறோம்? நம்மை நாமே அழிவுக்காரர்கள் என்று வரையறுத்துக் கொள்கிறோம். இதுதான் உண்மை. யாரை பற்றி பேசுகிறோம்? நாம் நம்மை பற்றி பேசுகிறோம். ஒரு சில பெருநிறுவனங்களை பற்றியும், ஒரு சில அரசியல் தலைவர்களை பற்றியும் பேசுவதாக ஒருவேளை நீங்கள் நினைத்தால், நான் அப்படி பேசவில்லை, நான் நம்மை பற்றி பேசுகிறேன். நாம் வளர்த்து விட்டவர்கள் அவர்கள், நாம் தான் வளர்த்து விட்டோம். வளர்ந்தவர்களை விட வளர்த்தவர்களுக்கு கூடுதலான பங்கு உண்டு. ஆகவே ஏன் இறை இவற்றையெல்லாம் தடுக்கவில்லை? அந்த காடு எரியும் பொழுது இயற்கையே மழை கொடு என்று வேண்டுகிறார்கள். இயற்கையை மழை கொடுத்து இதை, இந்த தீ அணைத்து விடு என்று வேண்டுகிறார்கள். இவர்களே என்ன சொல்கிறார்கள்? அந்த காடுதான் பூமிக்கு மழை தருவதற்கு முக்கிய ஆதாரம் என்று சொல்கிறார்கள். அந்த காடு எரியும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? மழை வந்து அந்த காட்டு தீயை அணைக்க வேண்டும் என்கிறார்கள். எது ஆதாரமோ அது எரியும் பொழுது எங்கிருந்து மழை வரும்? காடு மழை தரும், காடு உயிர் காற்று தரும் என்று நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு உங்களால் இப்படியெல்லாம் ஒரு பதிவு போட முடியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த காடு எரிந்தது மிகவும் சரியானது. நான் உணர்ந்ததை அப்படியே சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு இந்த காடு எரிவதை பார்த்து பதட்டம், கவலை எல்லாம் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. இப்படியெல்லாம் எவ்வளவு கேள்விப்படுவது, எவ்வளவு பார்ப்பது, மறந்து போனது. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஏறத்தாழ மறந்து போயின. எரியட்டும், சீக்கிரம் முடிவு பெறட்டும். இப்படி துளி துளியாக பார்த்து துடிப்பதை விட இது ஒரு விரைவில் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஏனென்றால் அந்த காடு இப்பொழுது இருந்த நிலையை விட பலாயிரம் மடங்கு மேம்பட்ட நிலையில் மீண்டெழும் என்பதை மிக நன்றாக உணர்ந்தவன் நான். அந்த காடு எந்த காலத்திலுமே அழியாது. அந்த காடு மீண்டெழும், அங்கு மீண்டும் உயிரினங்கள் எல்லாம் வரும், மீண்டும் உயிரினங்கள் வாழும். கொளுத்துவதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த காடு நமக்கு நுரையீரலுக்கு 20% காற்று தருகிறது என்று நியாயம் பேசுவதற்கு வாய் இருக்காது. காடு தன்னை பற்றி பேசுவதற்கு மனிதர்கள் இல்லாமல், தன்னை பற்றி கவி பாடுவதற்கு கவிஞர்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழும். மனிதர்களின் பார்வை இல்லாமல் நிம்மதியாக வாழும். ஒரு சில 10 ஆண்டுகள் அந்த காடு மீண்டெழுந்துவிடும். என்ன, நீங்கள் தொழிற்சாலைக்கு என்று ஒதுக்கிய எத்தனை ஊர்களை நான் பார்க்கிறேன். இங்கு தொழிற்சாலை வரும் என்று அங்கே இருந்த மக்களை எல்லாம் விரட்டி அடித்தீர்கள். அங்கே இருந்த புதர்காடுகளை எல்லாம் அழித்தீர்கள். உள்ளநரிகள், முயல்கள் வாழ்ந்த காடுகளை எல்லாம் அழித்தீர்கள். நானே என்னுடைய ஊரில் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன். அந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் இந்த இடம் பாழாகட்டும் என்று வேண்டுவேன். இந்த இடம் பாழாக வேண்டும். பாழாகுதல் என்றால் காடாகிவிட வேண்டும். இங்கே தொழிற்சாலை வரக்கூடாது. வேற எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் மக்களே விளைநிலத்தை விற்கிறார்கள். எப்பொழுது அந்த தொழிற்சாலை வரும் என்று ஊர்க்காரர்கள் காத்திருக்கிறார்கள். கடை வைக்கலாம், வீடு வாடகைக்கு விடலாம், பொருளாதாரம் உயரும் என்று காத்திருக்கிறார்கள். ஆக இவர்களோடு பேச முடியாது. இவர்களை ஒன்று திரட்டி, இவர்களை ஒன்று திரட்டினால் நீ எனக்கு பணம் தருவாயா என்று கேட்பார்கள். கேட்டார்கள். இதற்கான முயற்சிகளை தொடக்கத்தில் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே படைத்தவர் தானே விளைவு தருகிறார். இந்த இடம் பாழாகட்டும் என்று அங்கு தொழிற்சாலையே வரவில்லை.
பல ஆண்டுகளாக இனி வராது. அங்கு மீண்டும் புதர் முளைப்பதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மனநிலை, ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்த்து கொண்டே செல்வேன், ஆயிரம் முறை சென்றாலும் ஆயிரம் முறையும் திரும்பி அந்த புதர்களை பார்ப்பேன். இதுதான் நான் விரும்பியது, இப்படி பாழாக வேண்டும், இப்படி புதர் முளைக்க வேண்டும். இங்கு மயில்கள் இருக்கின்றன, இங்கு முயல்கள் இருக்கின்றன, இங்கு நரிகள் வாழும், எனக்கு இது வேண்டும், இதுதான் வேண்டும். ஏனென்றால் இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்தின் பூர்வ குடிகள், பல கோடி ஆண்டுகளாக வாழ்கின்றன. ஒரு தொழிற்பேட்டைக்காக நீ அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்புறப்படுத்துவாய், அதன் பிறகு அங்கிருக்கும் நீரை உறிஞ்சுவாய், காற்றை மாசுபடுத்துவாய், அங்கிருக்கும் மனிதர்களை நோயாளியாக்குவாய், சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலத்தில் இனி எதுவும் இல்லை என்று அப்படியே மூடிவிட்டு ஓடுவாய். ஒரு பெருங்கூட்டம் படித்துவிட்டு உன்னிடம் வேலை இல்லை என்று தெருவில் நிற்கும், வழிப்பறி செய்யும். இந்த கொடுமைகளை விட அங்கு நரிகளும் முயல்களும் வாழ்வது இனிமையானது தானே? அப்படி எரிந்த காடு மீண்டும் பாழாகும். அங்கெல்லாம் எந்த தொழிற்சாலையும் திறந்து நிம்மதியாக தொழில் நடத்துவதற்கான காலம் முடிந்தது, அதெல்லாம் கடந்து போன கடந்த காலம், மீண்டும் காடு மீண்டெழும். ஆகவே இது எரியட்டும் என்று தான் நினைக்கிறோம். அப்படித்தான் நான் உண்மையிலே நினைத்தேன். இது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரட்டும். மரங்களுக்கு மரணத்தை பற்றி அச்சம் கிடையாது. மான்கள், ஒரு மான் தலையில் தீப்பிடித்து ஓடுகிறது, ஒரு மான் தலையில் தீப்பிடித்து ஓடுகிறது, அது மரணத்தை கண்டு அஞ்சாது, அதோடைய இயல்புணர்ச்சி. ஐயோ, இறந்து போக போகிறோமே, என்னுடைய பிள்ளைகளை குட்டிகளை யார் காப்பாற்றுவது என்று அந்த மானுக்கு கவலை இல்லை. சேர்த்து வைத்த சொத்துக்களை எப்படி காப்பாற்றுவது, இவ்வளவும் சேர்த்து வைத்த பிறகு நான் செத்து போகிறேன் என்று அந்த மானுக்கு அக்கறையே கிடையாது. அது போகட்டும், படைத்தவர் மீண்டும் அவற்றையெல்லாம் அனுப்புவார். சிலவற்றை துடைக்க வேண்டியவற்றையெல்லாம் துடைத்து விட்டு படைக்க வேண்டியவற்றையெல்லாம் படைப்பார். மீண்டும் வரும், அந்த உயிர் வரும், பிறப்பெடுத்து வரும், வரட்டும். இவற்றை தடுக்க முடியாது, இவற்றை தடுக்க மாட்டார்கள். பெரும்பான்மை சமூகத்தினர் இவற்றை தடுக்க மாட்டார்கள். சுற்றுச்சூழல் பற்றி பேசுபவர்கள் காரணகாரியவாதிகள், அவர்களுக்கென்று ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லை அவர்கள் கடக்கவே மாட்டார்கள். எஞ்சி இருப்போர், மீண்டு வாழ விரும்புவோர் கடைபிடிக்க வேண்டிய நெறி என்று நான் கருதுவதுதான் இந்த வினையாற்றுதல். நீங்கள் ஊர் மீண்டு செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் வினை புரிய வேண்டும், விளைவு நோக்காமல் இருங்கள். ஒரு நிலம் வாங்கும் பொழுது விளைவை நோக்காதீர்கள், விளைவு நோக்கத்திற்காக எதையும் செய்யாதீர்கள். ஐந்து பேர் சேர்ந்து ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஏன் ஐந்து பேர் சேர்கிறீர்கள் என்று கேட்டால், ஐந்து பேர் சேர்ந்தால்தான் அந்த நிலத்தை வாங்குவதற்கான பணம் இருக்கும் என்கிறீர்கள். இது செயல், வினை அல்ல, சிக்குவீர்கள். உங்களுடைய நோக்கம் அந்த நிலத்தை வாங்குவது, அதற்கான பணப்பகிர்வு, அதில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் வெற்றியாளர் என்று நான் சொன்னால் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டும். நீங்கள் வெற்றி அடையக்கூடாது, நீங்கள் தோல்வியும் அடையக்கூடாது. ஏனென்றால் இலக்கு வைத்தவர்களுக்கு தான் வெற்றியும் தோல்வியும், நமக்கு கிடையாது. நமக்கு வாழ்க்கை அனுபவம் அவ்வளவுதான். நிலத்தை ஒரு சிலர் சேர்ந்து வாங்குவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அந்த ஐந்து பேர் அல்லது பத்து பேருடைய உறவே அன்றி பண தேவையாக இருக்கக்கூடாது. பண தேவைக்காக கூட்டு சேராதீர்கள், அது உங்களுக்கு உடனடி வெற்றியை தரும், நிலையாக துயரத்தை தரும். கூடி வாழுங்கள் என்று நான் கூறுவது வினையாற்றுங்கள் என்ற பொருளில்தான். கூடி வாழ்ந்தால் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஏன் சொல்கிறேன், கூடி வாழ்தல் தான் மனித இயல்பு. அதற்கு என்ன காரணக்காரியம் வேண்டியிருக்கிறது, கூடித்தான் வாழ வேண்டும், அவ்வளவுதான். கூட்டு குடும்பத்தின் நன்மைகள் யாவை, தீமைகள் யாவை என்று மனப்பாடம் செய்து எழுதியவன் தான் உங்களைப் போல, நீங்களும் எழுதியிருப்பீர்கள். தனி குடும்பத்தின் நன்மைகள் யாவை, தீமைகள் யாவை என்று படித்துவிட்டு வந்தோம் குடிமையியலில். அது நோக்கம் கொண்டது,
எது நன்மை எது தீமை என்றெல்லாம் பிரித்து பார்த்து தான் இன்றைக்கு கூட்டு குடும்பம் கிடையாது, தனி குடும்பம் கிடையாது, இன்றைக்கு குடும்பமே கிடையாது. இன்றைக்கு இருப்பதற்கு பேர் தான் குடும்பம் என்றால் இதற்கு முன்பு இருந்ததற்கு பேரெல்லாம் ஏதாவது வேறு வைக்க வேண்டும். இது எங்கு தொடங்கியது? கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்ற பட்டிமன்றங்களிலே தொடங்கிவிட்டது. கூடி வாழுங்கள் என்று நான் சொல்வது நன்மைகளுக்காக அல்ல, அது இயல்பு. கூடித்தான் வாழ முடியும், மனிதர்கள் எப்படி தனியாக வாழ முடியும்? கூடி வாழ வேண்டும், அவ்வளவுதான். அது வினை, அதற்கு நோக்கம் கிடையாது. ஒருவேளை அதற்கும் நீங்கள் நோக்கம் வைப்பீர்கள் என்றால் கூடி வாழ்ந்தால் ஒரு பாதுகாப்பு, கூடி வாழ்ந்தால் ஒருவருக்கு முடியவில்லை என்றால் இன்னொருவர் பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நோக்கம் வைத்தீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒருவர் காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது அவர் என்ன நினைத்துக் கொண்டே படுப்பார்? என்ன, இன்னும் யாரும் வரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பார். ஓரிருவர் வந்தால் மீதம் உள்ளவர்கள் எல்லாம் ஏன் வரவில்லை, இதற்காகத்தானே நாம் இப்படியெல்லாம் கூடி வாழ்கிறோம் என்று நினைப்பார். முடிந்த அங்கே முடிந்தது கதை. எதிர்பார்ப்புகள் தீங்கானவை. கூடி வாழ்தல் இயல்பு, அவ்வளவுதான் என்று கூடி வாழும் பொழுது எல்லாமே கிடைக்கும். ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், செயல் வேண்டாம் என்பதல்ல கருத்து. வினை புரிந்தால் வினைக்குள் தானே செயல் அடங்கிவிடும் என்பது கருத்து. மழை வினை, ஆறு குளம் வாய்க்கால் எல்லாம் செயல். மழை பொழிந்தால்தான் ஆறு குளம் வாய்க்கால். மழை என்ன நோக்கத்தோடு வருகிறது? மழைக்கு நோக்கம் கிடையாது. ஆறுக்கு நோக்கம் உண்டு, குளத்திற்கு நோக்கம் உண்டு, வாய்க்கால்களுக்கு நோக்கம் உண்டு. மழைக்கு நோக்கம் இல்லை, வெயிலுக்கு நோக்கம் இல்லை. மேலிருந்து வழங்கப்படுபவை நோக்கமற்றவை. நோக்கமற்றவை என்றால் எல்லா நோக்கங்களையும் தனக்குள் உள்ளடக்கியது என்று பொருள். மழை நோக்கமற்று பொழிய வேண்டும். மழை நோக்கத்தோடு தான் பொழிகிறது என்று நீங்கள் நம்பினால் மழை பொழிவதற்கு நோக்கம் இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, அது காரண காரியம் இருக்கிறது என்று நம்பினால் மனதை தொட்டு சொல்லுங்கள், சென்னைக்கு மழை பொழிய வேண்டுமா? திண்டுக்கல்லில் மழை பொழிவதற்கு ஏதாவது காரணம் உண்டா? நாமக்கல், காங்கேயம், வெள்ளக்கோயில், சேலம் ஆகிய பகுதி, வேலூர் ஆகிய பகுதிகளில் மழையே பொழியக்கூடாது, ஒரு மரம் கிடையாது. ராமநாதபுரத்திற்கு மழை பொழியுமா? கடல் காற்று வழியாக வந்தால் உண்டு, மீதம் உள்ள காலத்தில் மழை பொழியக்கூடாது. ஆனால் எல்லா இடங்களிலுமே மழை பொழிகிறது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் நோக்கங்கள் எல்லாம் அதற்கு கிடையாது, அது வழங்கப்படுவது, அவ்வளவுதான். உயிர்களுக்காக மழை, உயிர்களால் மழை பொழிவதல்ல, உயிர்களுக்காக மழை பொழிகிறது என்று நாம் பல முறை கூறியிருக்கிறோம். மழை வினை புரிகிறது, அதற்கு நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த மழை ஏராளமான நோக்கங்களாக பிரிகிறது, ஆறுகளாக, குளங்களாக, கண்மாய்களாக, நிலத்தடியாக, நிலத்தடி நீராக, கிணற்று நீராக மாறுகிறது. ஆகவே நீங்கள் வினை புரியும் பொழுது நீங்கள் மழையாக மாறுகிறீர்கள். உங்களுடைய செயல்கள் யாவுமே மழையாக மாறுகின்றன. அந்த மழையிலிருந்து செயல்கள் திளைக்கும், செயல்கள் தழைக்கும். செயல் கூடாது என்பது அல்ல கருத்து, செயலை முன்னிறுத்தக்கூடாது என்பது கருத்து. நீ வினை புரிந்தால் செயல்கள் அதனுள் அடக்கம். நீ நோக்கம் இல்லாமல் இருந்தால் ஏராளமான நோக்கங்கள் அதனுள் அடக்கம். நீ ஒற்றை இலக்கோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு சில தேவைகளுக்காக, ஒரு சில இலக்குகளுக்காக எதையும் செய்யாதே. நீ உன் இயல்பில் வாழ்ந்து கொண்டிரு, உன் இயல்புடன் இரு. உன் இயல்பு எவற்றை உணர்த்துகின்றதோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிரு, அவையெல்லாம் வினைகள். அவ்வாறு உன் இயல்பின்படி, விருப்பத்தின்படி நீ செயல்படும் பொழுது உன்னை அறியாமல் நீ ஏராளமான செயல்களை செய்தவனாகிறாய், செய்தவளாகிறாய் என்பது கருத்து. இங்கே செயல்கள் மட்டுமே இருக்கின்றன, வினையே இல்லை என்பது இந்த உரையின் வழியாக பதிவு செய்யும் கருத்து. கூடி வாழ வேண்டும் என்பது வினை. அப்படி கூடி வாழும்போது செயல்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும், அது விளைவு, அது நம் கையில் இல்லை.
ஊடி வாழும் பொழுது இவர் இப்படி இருப்பார், அவர் அப்படி இருப்பார் என்று மதிப்பிடாதிருங்கள். சிந்தனை பொருத்தம் இருந்தால் கூடி வாழுங்கள், இயல்பாகவே கூடுவீர்கள். சிந்தனை பொருத்தம் உள்ளவர்கள் இயல்பாகவே கூடிவிடுவார்கள். அதுதான் நான் முன்வைக்கும் கூட்டு வாழ்க்கையே தவிர, இடம் வாங்குவதற்காக பணத்தை பிரித்து கொள்வதற்கு 10 பேர் சேருவதை பற்றி நான் எங்கும் குறிப்பிடவில்லை. என்னிடம் தனிப்பட்ட முறையில் கேட்பவர்களிடம் அது தவறானது என்று அறிவுறுத்துகிறேன். ஊர் திரும்பும் பொழுது உங்களுக்கெல்லாம் செய்வதற்கு தொழில் வேண்டும், பொருளாதாரத்துக்கு தொழில் வேண்டும். யாருக்குமே எந்த தொழிலுமே தெரியாது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாருக்கும் எந்த வேலையும் தெரியாது. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் ஊர் திரும்புதலுக்காக ஒரு பட்டய படிப்பு, ஒரு ஓராண்டு பட்டய படிப்பு இருந்தால் 100க்கு 200 மதிப்பெண் எடுத்து விடுவீர்கள். எடுத்து முடித்துவதும் ஊதியம் கிடைக்கிறது என்றால் உடனடியாக உங்களுக்கு பொருளாதாரம் கிடைத்துவிடும். ஆனால் நண்பர்களே, அப்படி எதுவும் நம்மிடம் இல்லை. இங்கு வேலை செய்துதான் தீர வேண்டும், இங்கு உழைக்க வேண்டும், உடலால் உழைக்க வேண்டும். ஊர் வாழ்வியலில் செயல்புரிய முடியுமா, நோக்கத்தோடு இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு நோக்கம் இருந்தால் தோல்வியடைந்து விடுவீர்கள். இங்கு எதுவுமே கிடையாது, இங்கு பொருளாதாரம் கிடையாது. இவ்வளவுதான் விளையும் என்று சொல்ல முடியாது, இவ்வளவு பால் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, எந்த இலக்குமே வைக்க முடியாது. அதுதான் ஊர் வாழ்வியல். ஆடு வளர்ப்பவர்கள் மாடு வளர்ப்பவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கெல்லாம் என்ன இலக்கு இருக்குது. இலக்கு வைத்து கொண்டு ஆடு வளர்ப்பவருடைய கதையை தான் பார்க்கிறோமே. ஆட்டுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் சமூக வலைதளங்களில் அதற்கு தீர்வு தேடுகிறார்கள். ஆட்டு காய்ச்சல் வந்தால் காலகாலமாக 1000 ஆடு 2000 ஆடு வளர்ப்பவர்கள் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவமும் தெரியும், நடைமுறையும் தெரியும். இந்த புதிதாக இலக்கு வைத்து கொண்டு ஆடு வளர்ப்பவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. அது அவர்களுடைய கணக்கு. ஒரு முறை நான் அந்த கணக்கை பார்த்தேன். 10 ஏக்கர் நிலம் ஒரு ஆளுக்கு இவ்வளவு முதலீடு என்று தொடங்குகிறது. அதனுடைய கடைசியில் ஒருங்கிணைந்த பண்ணையம், அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் 1 ஏக்கருக்கு 1 ஆண்டுக்கு ஏறத்தாலும் 3.5 லட்சம் ரூபாய் வருவாய். எல்லாமே கணக்கு. தொடக்கத்தில் இத்தனை ஆடுகள், இவ்வளவு கோழிகள், இவ்வளவு முட்டை போடும், இவ்வளவு அந்த ஆடு இவ்வளவு குட்டி போடும், அது இவ்வளவு பெருகும், சந்தை விலை இவ்வளவு, ஒரு பால் நாட்டு மாடு இது இவ்வளவு கறக்கும், இது இவ்வளவு கறக்கும், எல்லாமே பட்டியல். இதை பார்த்து, இதை எங்கு பார்த்தேன் என்றால் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இது வந்தது என்றால், ஊரில் இடம் வாங்க போகிறதாக சொன்னேன், இப்படி ஒரு முன்மொழிவு வந்துவிட்டது, இதையெல்லாம் யாராவது நம்புவார்களா என்று நான் நினைத்த பிறகு நினைத்தேன். என்பதுதான் தெரிந்தது, இதைத்தான் நம்புகிறார்கள், நான் பேசுவதைத்தான் யாரும் நம்பவில்லை என்று மிகவும் பிற்பாடுதான் எனக்கே புரிந்தது. இதை ஒருவன் நம்ப வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும். விளைவு நோக்குவோர் இப்படி ஏமாறுவார்கள், இப்படியெல்லாம் பெருகாது, இப்படித்தான் பெருகும் என்று சொல்ல முடியாது, இதை விட கூடுதலாக பெருகலாம், இதை விட குறைவாக பெருகலாம், அதை நீ நோக்கக்கூடாது, நீ வினை புரிய வேண்டும். ஆடு வளர்க்க வேண்டும் என்றால் உனக்கு ஆடு என்றால் என்ன, ஆடு வளர்ப்பது எப்படி என்று நேரடியான வாழ்க்கை அனுபவ வேண்டும், நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அது வினை புரிவது. செயல்படுபவர்களுக்கு எந்த ஆடு எவ்வளவு குட்டி போடும், எவ்வளவு எடை வரும், எடையை அதிகப்படுத்துவதற்கு என்ன உரம் என்று தரவு எல்லாமே புள்ளி வரும். இது ஒரு காலத்தில் ஆடு வளர்த்த ஆளாகாது. இது வெளியே வந்து நான் ஊருக்கு திரும்பி நாசமானேன் என்று பேசும். யாரும் இந்த பக்கம் வந்து விடாதீர்கள், இது ஒரு மோசமான வாழ்க்கை என்று பேசும். ஏனென்றால் அது ஒரு விளைவை எதிர்பார்த்தது, அது கிடையாது, தோல்வியடைந்தது, அவ்வளவுதான். தொழிலை நீங்கள் செயல் வழியே கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தாமல் ஊருக்கு திரும்புங்கள். இன்னும் சில காலம் கழித்து பணப்புழக்கம் குறையும். பணப்புழக்கம் இவ்வளவு இருக்காது, ஒருவேளை பணப்புழக்கம் இருந்தால் அது மதிப்பு இருக்காது. அதாவது நீங்கள் எதை மிகப்பெரிய ஆயுதம் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆயுதம் முனைமொழுங்கி போகும். அதற்கு வழிமுறைகள் மாறுபடலாம், ஆனால் அந்த ஆயுதம் முனை முழுங்கி போகும் காலம் உங்களுக்கு அண்மித்து விட்டது. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும், அது அச்சுறுத்துவதாக இருக்கும். நிறைய வென்று முழுங்கி
அதன் பிறகு தான் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் இது போதும், புரிந்து கொள்பவர்களுக்கு இது போதும். உங்களுடைய ஆயுதம் முனை மழுங்கி கொண்டிருக்கிறது. ஊர் திரும்பிய பிறகும் பணம் போதுமான அளவிற்கு இருக்காது, இருக்க போவதில்லை. சில ஆண்டுகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு நிம்மதியாக இருக்கு. சில ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு முன்னே நிகழ்ந்தாலும் கலங்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் உண்மையிலே இந்த வினை கொள்கை, இந்த வினை நலம் என்ற உரையை உண்மையிலே புரிந்து கொண்டால் உங்களுக்கு பணம் இல்லை என்ற கவலையே வராது. இதை நன்கு புரிந்து கொண்டால், பணம் இருந்தால் பெரிய துணிச்சலும் இருக்காது, இல்லை என்றால் பெரிய கவலையும் வராது. பணம் என்ற இலக்கு இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஊர் திரும்ப வேண்டும். அதே வேளை செல்வம் வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஊர் திரும்ப வேண்டும். நிலம் வளமாக இருக்க வேண்டும், ஆநிறை கூட்டம் வேண்டும், உணவு வேண்டும், பல உயிரினங்கள் வேண்டும், மனித கூட்டம் வேண்டும், நீர் வேண்டும், காற்று வேண்டும், எல்லா வளமும் வேண்டும். இதுதான் செல்வம், நமக்கு செல்வம் வேண்டும். நம்மிடம் செல்வம் இருந்தால் எக்காலமும் நம்மால் வாழ முடியும். இப்பொழுது உங்களிடம் செல்வம் இல்லை, பணம் இருக்கிறது, அந்த பணத்தின் காலமும் முடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே செல்வத்தை நோக்கி நீங்கள் வர வேண்டும். செல்வத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் வினை புரிவதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? எந்த இலக்கும் வைக்க முடியாது. எந்த நோக்கத்தோடு நீங்கள் தோட்டத்தை வாங்க முடியும்? செய்ய முடியாது. தொழில் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஒரு சில தொழில்கள் நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வேளாண்மை மட்டுமல்ல, பல வகையான தொழில்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நீங்கள் கற்று தேர வேண்டும். முக்கியமாக நீங்கள் எதற்கெல்லாம் ஆள் கிடைக்கவில்லை என்று அழுகிறீர்களோ அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தான் அதற்கு பொருள். நீங்கள் எதையாவது ஒன்றை அதிகமாக தேடுகிறீர்கள், யாருமே கிடைக்கவில்லை என்றால் உங்களின் உள்ளே இருந்து படைத்தவர் வெளியே தேடாதே, இதை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று உணர்த்துகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் செய்ய வேண்டும். கிணறு வெட்ட ஆள் இல்லை என்று பலர் சொல்கிறீர்கள். நீங்கள் கிணறு வெட்ட வேண்டும் என்று அதற்கு பொருள். நீங்கள் கிணறு வெட்ட வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு உடல் திறன் இல்லை என்றால் வேறு ஏதேனும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? உங்கள் உடல் திறனும் உங்களுடைய இயல்பும் எதற்கு ஒத்துழைக்கும் அதை செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் ஆள் தேடாதீர்கள். எதையும் உங்களால் செய்ய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதை வேண்டுமானாலும் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் வினைபுரி வருபவராக இருந்தால் செயல்படுபவர்களுக்கு தகுதிகள் உண்டு, வரையறைகள் உண்டு, அவர்களுக்கு எல்லை உண்டு. ஏனென்றால் அவர்களுடைய எல்லா செய்கைகளுமே நோக்கங்களுக்கு அடிமைப்பட்டவை. இதை இப்படி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இந்த தகுதி வேண்டும் என்று. வினை புரிபவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த நோக்கமற்றவர்கள் தம்முடைய இயல்பு எது என்று தெளிவாக உணர்ந்து விடுவார்கள். நோக்கமற்றவர்களுக்கு இயல்பு உணர்தலை தவிர வேறு வேலையே கிடையாது. எனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று உணர்வதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது? நோக்கத்தின் பின்னால் அலைபவர்களுடைய நிலைமை அப்படிப்பட்டதில்லை. அவர்களுக்கு நோக்கமே பெரிது, அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். தனக்கு வெளியே உள்ளவற்றை பற்றியும் தனக்கு வெளியே உள்ளவர்களை பற்றியும் அவர்கள் அதிகமாக நினைப்பார்கள், எண்ணுவார்கள். ஆனால் நோக்கமற்றவர்கள் தனக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து உணர்தல் பெறுவார்கள். ஆகவேதான் நான் வினை புரியுங்கள் என்று சொல்கிறேன். உங்களால் வினை புரிய முடிந்தால், நீங்கள் வினை புரிய தொடங்கினால் உங்களால் ஆகாதது என்று எதுவும் இல்லை. உங்களுக்கு தேவையான திறன், தேவையான அறிவு, தேவையான மெய்யறிவு யாவும் உங்களுக்கு உள்ளிருந்தே உங்களுக்கு வழங்கப்படும். இரண்டாவது மனிதர் கூட தேவைப்படுவதில்லை பல நேரங்களில். உங்கள் ஒவ்வொருவராலுமே எதையுமே செய்ய முடியும்.
நீங்கள் நோக்கமற்றிருக்கையில் படைத்தவரின் குழந்தையாக மாறிவிடுகிறீர்கள், மீண்டும் குழந்தை நிலைக்கு சென்று விடுகிறீர்கள். நான் இங்கு வாழ வந்தேன், என்னுடைய இயல்பின்படி வாழ விரும்புகிறேன், நீயே காக்க வேண்டும், நீயே அருள வேண்டும், என் தேவைகளை நீயே அறிவாய், நீயே என்னை வழிநடத்து என்று ஒப்படைத்து விடும் பொழுது நீங்கள் குழந்தையாகிறீர்கள். குழந்தைக்கு எதை தர வேண்டும், எதை மறைக்க வேண்டும், குழந்தையிடம் இருக்கும் எதை அழிக்க வேண்டும், குழந்தையிடம் எதை படைக்க வேண்டும் என்று ஐந்தொழில் புரியும் இறைக்கு தெரியும். உங்களிடமிருந்து மறைக்க வேண்டியவற்றையெல்லாம் மறைத்து, உங்களுக்கு அருள வேண்டியவற்றையெல்லாம் அருளி, உங்களை காக்க வேண்டிய வகையில் காப்பதுதான் இறை தொழில். சில நேரங்களில் சில தேவைகளுக்காக நான் வேண்டும் பொழுது என்னோடு இருப்பவர்கள் இதற்கெல்லாமா நீங்கள் வேண்டுவீர்கள் என்று கேட்பார்கள். ஏன்னா என்னுடைய தேவைகள் அப்படிப்பட்டது, இதற்கு கூட வேண்டுவீர்கள் என்று நான் சொல்லுவேன். அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டும், அவனுக்கு இதை விட என்ன வேலை இருக்கிறது, பெற்றெடுத்தவனை சும்மா இருக்கவே விடக்கூடாது, ஏதாவது வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று பொது மனிதருடைய பார்வையில் மிகவும் இழிவானவையாக அல்பமானவையாக தோன்றும் வேண்டுதல்களை எல்லாம் நான் ரொம்ப தீவிரமாக வேண்டுவேன். நான் தீவிரமாக வேண்டினாலே அது ஏதோ மிகவும் அல்பமான ஒன்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். வேலை கொடுக்க, நீங்கள் படைத்தவருக்கு நன்கு வேலை கொடுக்க வேண்டும். அப்படி வேலை கொடுப்பது என்றால் உங்களுடைய இயல்பின், உங்களுடைய இயல்பை அறிய வேண்டும். உங்களுடைய இயல்பில் இருந்து கொண்டு வேண்டுதல்களை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு என்னிடம் இது இல்லை, நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன், நீயே எனக்கு இதற்கான வழி அமைத்துக் கொடு என்றால் அதை நீங்களே செய்வதற்கான திறனை உங்களுக்கு அவர் வழங்குகிறார், சத்தியமாக வழங்குகிறார், ஒவ்வொரு கணவன் வழங்குகிறார். உங்களுக்குள் எல்லோரும் இருக்கிறார்கள், உங்களுக்குள் எல்லா உயிரினங்களும் உண்டு. பிறக்கும் பொழுது என்ன இவர் இதற்காக பிறக்கிறார் என்று எதனும் வரையறை இருக்கிறதா என்ன, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அந்த செயல் பற்றற்றதாக நோக்கம் அற்றதாக இருந்தால் அதை செய்வதற்கான அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும், அல்லது செய்து தருவோர் உங்களை வந்து சேர்வர். இது இயல்பாக நடக்கும், மிக எளிதாக நடக்கும். நிலம் வாங்குவதற்கு கூட நான் இதைத்தான் சொல்வேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்கள், விருப்பத்தோடு இருங்கள், நல்ல விருப்பத்தோடு இருங்கள். பணம் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். நான் எல்லாம் எப்படிப்பட்ட வினை புரிவோன் என்றால், நிலம் இப்பொழுது வாங்க வேண்டும் என்று ஒரு இயல்பாக எனக்கு ஒரு தேவை எழுந்தால், என்னிடம் பணமே இல்லை என்றாலும் நான் நிலம் பார்க்க போவேன். அப்படி வேண்ட தெரிந்தவன், கையில் பணத்தை வைத்து கொண்டு நிலம் பார்க்க போகும் ஆள் நான் அல்ல. கையில் எதுவுமே இல்லை என்றாலும் காலையில் எழுந்து குளித்து விட்டு நிலம் பார்க்க போகிறேன் என்று போகின்றவன், அப்படி போனவன் தான். இப்படியெல்லாம் பல வேலைகள் செய்தவன் தான். பணம் படைத்தவர் விரும்பினால், இன்றைக்கு நான் விரும்பினால், நாளைக்கு தேவைட்டால் அது வந்து சேரும், அவ்வளவுதான். கடன் கேட்க மாட்டேன், யாரிடம் உதவி என்று போய் கேட்க மாட்டேன், வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்க மாட்டேன். இவ்வளவு நிபந்தனைகளுக்கு பிறகு எனக்கு பணம் கிடைக்கிறது. ஆயிரம் வழிகள் உள்ளன உண்மையாக வாழ்வதற்கு. உண்மையாக வாழ்வதற்கான வழிகள் எண்ணற்றவை, பொய்யர்களின் வழிகள் வரையறுக்கப்பட்டவை. அதனால தான் அங்கே அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மூச்சு திணறல். உண்மையாக வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி, இங்கு போட்டியே கிடையாது. ஒருவருடைய வழித்தடத்தில் இன்னொருவர் குறுக்கிடுவதே கிடையாது. ஏனென்றால் உண்மை ஒவ்வொருவருக்குமானது, அனைவருக்குமான பொது வழி உண்மையான வாழ்வியலில் கிடையாது. உங்களுடைய தடத்தில் நீங்கள் செல்வீர்கள், என் தடத்தில் நான் செல்வேன். எனக்கு நீங்கள் எந்த வாக்குறுதியும் அளிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு நான் எந்த வாக்குறுதியும் அளிக்க வேண்டியதில்லை. இதுதான் பொறுப்புணர்வுடன் வாழ்தல். யாரையும் ஏமாற்றாமல், சிதைக்காமல், தன்னைத்தானே வருத்தி கொள்ளாமல் வாழ்தல் என்பது பொறுப்புணர்வுடன் வாழ்தல். ஆகவேதான் வினை புரிதல் பொறுப்புணர்வுகளுக்குரியது, செயல்படுதல் பொறுப்பற்றவர்கள் ஊதாரிகளுடைய வழக்கம் என்று தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். தொழில் வகைகளை உங்களுடைய இயல்பிலிருந்து தெரிவு செய்து நீங்கள்
ஊர் திரும்ப விழைவோர், ஊர் திரும்ப விரும்புவோர் உடனடியாக தொழிலில் ஈடுபடுவது. தொழிலில் ஈடுபட்டால் அந்த பொருட்களை எல்லாம், ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம், அந்த பொருளை யார் வாங்குவது? பொது சமூகம் வாங்குவோம். நம்முடைய சமூகத்தவர், இந்த கருத்தில் உடன்பாடு கொண்ட வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் வாங்குவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த நிலை நீடிக்காது, நீண்ட காலத்துக்கு இருக்காது. பணம் வலுவிழக்கும் பொழுது பொது சமூகமும் இந்த பொருட்களை வாங்காது, இந்த சமூகமும் வாங்காது. இதுதான் நிலை, இதுதான் போக்கு. இது என்று வரும் என்று உரைக்க முடியாது, அது எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் போக்கு. அப்பொழுதுதான் கூட்டு வாழ்க்கையின் அருமை புரியும். கூட்டு வாழ்க்கையின் அருமை அப்படி ஒரு நிலை வரும் பொழுது புரியும். கூடி வாழும் சமூகம் உணவு, உடை, உறைவிடம், பிற கருவிகள் ஆகிய யாவற்றையும் தமக்குள் வைத்திருக்கு. அவர்கள் கூடி வாழ்வதற்கு பணம் என்ற ஒரு பொது மதிப்பீட்டு கருவி தேவையற்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவைப்படும், அதன் பிறகு அது முக்கியத்துவத்தை இழந்துவிடும். இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் அது மையமாக இருக்காது. அதை வைத்து எந்த முடிவும் எடுக்கப்படாது. அது இருக்கும், அது உடனே அழிந்து விடாது. எனக்கு ஒரு மண்வெட்டி வேண்டுமென்றால் எனக்கே செய்ய தெரியும், அல்லது செய்ய தெரிந்தவர் என்னுடைய சமூகத்தில் இருப்பார், அவருக்கு தேவையான ஏதேனும் ஒன்று என்னிடம் இருக்கும். இது பேரமாக கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் உறவின் அடிப்படையில் நிகழ்ந்தால் அது கூட்டு வாழ்க்கை. எதை கொடுத்தோம், எதை விடுத்தோம் என்று அறியாமல் இருந்தால் அதற்கு பேர் கூட்டு வாழ்க்கை, இல்லை என்றால் அதுவும் வணிக வாழ்க்கை. பணம் இல்லாத வணிக வாழ்க்கை, வினை புரிதல் என்ற கருத்தில் நான் அந்த வணிக வாழ்க்கையை பற்றி பேசவில்லை. வினை புரிபவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த பொருட்கள் மீது பற்று இருக்காது, ஆனால் உங்களால் பொருள் இருக்கும். நண்பர்களே, யார் உண்மையிலேயே செல்வந்தர் என்றால் தன்னிடம் இருக்கும் பொருட்கள் மீது பற்று இல்லாமல் இருப்பவர் தான் செல்வந்தரே. எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அந்த பொருளின் மீது பற்று வைத்திருப்பவர் செல்வந்தர் அல்ல. ஏனென்றால் பற்று வைத்திருப்பவர் அந்த பொருள் மீதான அச்சம் காரணமாக தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை தொலைத்து விடுவார். புதிதாக திருமணமான கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி பேரழகியாக தெரிவதும் மனைவிக்கு கணவர் பேரழகனாக தெரிவதும், அப்படி ஒரு சூழ்நிலை ஒருவேளை அமைந்து விட்டால் அந்த பற்றின் காரணமாக இருவரும் நிம்மதியாக உறங்க மாட்டார்கள். உன்னை ஏன் அவன் பார்த்தான் என்று இவர் கேட்பதும், உன்னிடம் ஏன் அவள் பேசினாள் என்று இவர் கேட்பதுமாக இந்த சண்டையிலேயே சில காலம் கழிந்துவிடும். அதன் பிறகு அவள் ஒன்றும் அப்படி பெரிய அழகி இல்லை, இவர் ஒன்றும் அப்படி ஒரு சிறந்த மனிதர் இல்லை, அழகர் இல்லை என்று உண்மை புரிந்துவிடும், அல்லது அப்படி நினைத்துக் கொள்வார்கள், ஏதோ ஒன்று எழுந்து விடுவார். பற்று, பொசசிவ்னஸ் என்று சொல்வார்கள், அது உடைமை, உடைமையாக கருதுதல். இந்த உடைமையாக கருதுபவர்கள் எது அவர்களுடைய உடைமை என்று கருதுகிறார்களோ அதையே அனுபவிக்க மாட்டார்கள். அதுதான் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறந்த தண்டனை. எதையாவது ஒன்றை அவர்கள் உடைமை என்று கருதினால், ஒரு மனிதரையோ அல்லது பொருட்களையோ உடைமை என்று கருதினால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது உடைந்து விடுமோ, இது இப்படியாகி விடுமோ என்று கருதுவார்கள், அல்லது அதை போட்டு வாட்டி வளைப்பார்கள். அவர்களால் அனுபவிக்க முடியாது. ஆகவேதான் வினை புரிவோர் குறைந்த பொருள் வைத்திருந்தாலும் அவர்கள்தான் செல்வந்தர். குறைந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் மீது பற்று இல்லை என்றால் அவர் அதை அனுபவிப்பார், அந்த பொருளையும் போற்றுவார், அந்த பொருளோடு இணைந்து வாழ்வார். ஒரு கலப்பையை வைத்திருக்க வேண்டும் என்றால் கூட கலப்பை மீது பற்று இருக்கக்கூடாது, கலப்பை மீது அக்கறை இருக்க வேண்டும், பற்று இருக்கக்கூடாது. கலப்பை மீது அக்கறை இருந்தால் அந்த கலப்பை யாராவது வந்து தொட்டால் இவர் கோபம் வரும், அதனால் கலப்பைக்காக மனிதர்களோடு சண்டை வரும். கலப்பை வேகமாக கொத்தினால் கலப்பை மழுங்கி விடுமோ என்று காலை கொத்திக் கொள்வார்கள். மாட்டின் மீது பற்றிருந்தால் அந்த மாடு சிணுங்கினாலும்
அல்லது கழிந்தாலும் இவர்களுக்கு கழிச்சல் வந்துவிடும், இவர்களும் கழிவார்கள், இவர்களுக்கு காய்ச்சல் வந்துவிடும். மாட்டின் மீது அன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய உடைமைகள் மீது, உங்களுடைய பொருள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். உயிரினங்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். மாறாக அவற்றின் மீதெல்லாம் பற்றுக்கொண்டால் உங்களால் அந்த உடைமைகளை கூட அனுபவிக்க முடியாது. கூட்டு வாழ்க்கை ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய வாழ்க்கை. இதெல்லாம் பேசும்பொழுதும் எழுதும்போது எனக்கே இது முழுக்க ஒரு கற்பனை கதை போலவே தோன்றுகிறது என்று எனக்கும் தோன்றுகிறது. என்ன செய்வது, நான் வினை புரிந்து பழகியவன், இது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி ஏனென்றால் கூட்டு வாழ்க்கை என்று இவ்வளவு பேசுகிறேன், இந்த கூட்டு வாழ்க்கை என்ற ஒரு கருத்து எனக்கு நோக்கமே கிடையாது, என்னோட விருப்பம். அது என்னோட நோக்கமாக இருந்தால் நான் இந்நேரம் ஒரு 100 பேரையாவது ஒரு இடத்தில் கூடி வாழ வைத்திருப்பேன். எத்தனை பேர் என்னிடம் கேட்கிறார்கள், ஒரே இடத்தில் சேர்ந்து இடம் வாங்குவோம் என்று என்னிடம் அத்தனை பேர் கேட்கிறார்கள். நான் 5 நிமிடம் அமர்ந்து பேசினால் அந்த முடிவை கைவிட்டு போயிடுவார்கள். இதுதான் பேசுவோம், கூட்டு வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டது. இதற்கு நீங்கள் தயாரா? தயாரில்லை. ஒருவேளை அது என்னுடைய இலக்காக இருந்தால் நான் ஒரு பெரிய சமூகத்தை ஒரு இடத்தில் அமைத்து விட முடியும். ஒரு ஆண்டு போதும் எனக்கு. நீங்கள் வாருங்கள், கேட்பவர்களுக்கெல்லாம் இடத்தை ஒதுக்கிவிட்டு அதுக்கான சட்டத்திட்டங்களை எல்லாம் போட்டு கூட்டு வாழ்க்கை என்ற ஒரு வெளிய பெயர்ப்பலகை தொடங்கி தொங்க விட்டால் நான் ஒரு வெற்றியாளர். ஊடகங்கள் என்னை பாராட்டும், பல பேர் வந்து பார்ப்பார்கள். உள்ளே நடக்கும் குடிமைப்பிடி சண்டை, அது அந்த குடிமைப்பிடி சண்டையின் ஓசை என்னுடைய காதில் இப்பொழுதே கேட்கிறது அல்லவா? அதனால்தான் இதுதான் கூட்டு வாழ்க்கை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். அதை நோக்கி எந்த செயல்பாட்டையும் நான் முன்வைக்கவில்லை. ஏனென்றால் நான் இதில் செயல்பட மாட்டேன், தெளிவாக இருக்கிறேன், இதில் எல்லாம் நான் செயல்படவே மாட்டேன். இது கருத்து, இது உண்மை. இதை கேட்கும் ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொருவருக்குமே மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இதுதான் நான் முன்வைக்கும் வாழ்க்கை. இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இப்படி கூடி வாழுங்கள். அந்த தகவலை கூட என்னிடம் சொல்ல வேண்டியதில்லை. நான் என்ற ஒரு மனிதனே அதற்கு தேவையில்லை. என்னுடைய வேலை இதை எடுத்து வைப்பதோடு முடிந்தது. இதுதான் எதிர்பார்ப்பு இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஒரு கருத்தை பேசுவதில் உள்ள மிகப்பெரிய விடுதலை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சில மனிதர்களை எல்லாம் ஒரு சமூகமாக கூட வைக்க வேண்டும் என்று ஒரு நோக்கம் வைத்திருந்தால் நான் நிறைய போய் பேச வேண்டியிருக்கும், நிறைய வாக்குறுதி கொடுக்க வேண்டியிருக்கும். நான் அவ்வளவு விடுதலையாக இருக்கிறேன் என்றால் நான் வினைபுரிவதன் காரணமாக. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் வேலைகளிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு உங்களுக்கான தொழில் வாழ்க்கை என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். தெளிவாக உங்களுடைய இயல்பிலிருந்து முடிவெடுக்க வேண்டும். எது செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்ற தகவல்களின் அடிப்படையில் தயவுசெய்து யாருமே முடிவெடுக்காதீர்கள். அவை எல்லாமே செயல்களின் கூக்குரல்கள், செயல்படுபவர்கள் வெற்றியாளர்களுடைய கூக்குரல். உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய இயல்பான தேவை என்ன, அந்த துறை மீது உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிவே வேண்டாம், உங்களுக்கு உங்களுடைய இயல்பறியும் திறன் இருந்தால் போதும். உங்களுடைய இயல்பை அறிந்து கொண்டீர்கள் என்றால் அறிதல் ஒரு நாளில் கிடைக்கும் அல்லது ஒரு பயிற்சியில் கிடைக்கும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக உங்களுடைய இயல்புக்கேற்ற தொழில் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கான ஊர்களை தேர்ந்தெடுங்கள். சமூகமாக பழகுங்கள், உறவாடுங்கள், ஒத்த கருத்துள்ளவர்களோடு உறவாடுங்கள். சுமைகளை எல்லாம் தயவுசெய்து இறக்கி வைத்து விடுங்கள். கல்வி, மருத்துவம், காப்பீடு, கடன் ஆகியவற்றையெல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். இவையெல்லாம் எதிர்காலத்தில் இருக்க போவதில்லை. இவற்றுக்கெல்லாம் உங்களிடம் இருக்கும் பணத்தை செலவிடாதீர்கள். இவையெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு எதையும் செய்யவில்லை. கல்விக்காக, மருத்துவத்திற்காக செலவிடாதீர்கள். தொழில் தொடங்குபவர்களுக்கு தொழில் கழகத்தில் நான் வைத்த வரையறை என்ன என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். மரபு தொழில் தொடங்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு நான் கூறு அறிவுரைகளில் ஒரு வரையறை உண்டு. இந்த வரையறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும்.
என்று. அதை சொன்னால் நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு இன்னும் கூடுதலாக புரியும். ஒன்று, தொழில் தொடங்குவதற்கு முதலீடு செய்யக்கூடாது, இதான் முதல் விதி. இரண்டாவது, தொழில் தொடங்குவதற்கு எந்த வகையிலுமே கடன் வாங்கக்கூடாது. கடன் எதற்கு? குறைந்த அளவாவது பணம் தேவைப்படும் அல்லவா, அதற்கு கூட கடன் வாங்கக்கூடாது. மூன்றாவது, தொழில் தொடங்குவதற்கென்று வாடகை கொடுக்கக்கூடாது. இந்த மூன்று வரையறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் தொழில் செய்யுங்கள் என்று சொல்கிறேன். உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன். பணத்தை கொண்டு போய் கொட்டாதீர்கள். வாடகை நீங்கள் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஆனால் வாடகை வாங்குவது ஏற்கனவே ஒரு தொழிலாக இருக்கிறது என்றால் அதையெல்லாம் அப்படியே துண்டித்து விட்டு போக வேண்டியது, அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கென்று வாடகை கட்டடத்தை கனவிலும் நினைக்காதீர்கள். இவற்றையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கும் பல கருத்துகள் இருக்கின்றன. சரிவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த மூன்று வரையறைகளையும் நீங்கள் வைத்து கொண்டால் உங்களிடம் என்ன எஞ்சி இருக்கும் என்றால், நீங்கள் யார் என்ற உங்களுடைய இயல்பு இருக்கும். உங்களுடைய படிப்பு இருக்காது, உங்களுடைய பொருளாதாரம் இருக்காது, உங்களுடைய செல்வாக்கு அதிகாரம் எதுவும் இருக்காது. மூன்றையும் நான் அடித்து நொறுக்கி தூக்கி போட சொல்கிறேன். பணம் இருக்கிறது இல்லை என்று நினைத்துக்கொள். பணத்தில் கை வைக்காதே. எனக்கு இப்படி ஒரு மையமான இடத்தில் இடம் கிடைக்கும், எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார், நீ அந்த வாடகைக்கு இடத்திற்கு போகாது. இப்பொழுது சொல், உன்னிடம் என்ன இருக்கிறது? உன்னிடம் நீ இருக்கிறாய், உன்னுடைய இயல்பு இருக்கிறது. உன்னுடைய இயல்பில் படைத்தவர் மறைந்திருக்கிறார், அது வெளிப்பட வேண்டும், அதுதான் நிலைக்கும். பணத்தை கொண்டு தொடங்கப்படும் தொழில் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கும். உனக்கு ஏற்றமும் வேண்டாம், இறக்கவும் வேண்டாம், உனக்கு வாழ்க்கை வேண்டும். பணத்தை கொண்டு போய் தொழிலில் கொட்டாதே. தொழில் செய்வதற்கு திறன் வேண்டும், பணம் தேவையே இல்லை. திறன் கொண்டவர்களுக்கு பணம் தேவையில்லை. விளை நிலங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன, நிலம் விற்பனை செய்யப்படுகின்றது என்பதற்காக நிலத்திற்கு பணம் கொடுக்கிறோம். நிலத்தில் வேலை செய்வதற்கு சிலருக்கு பணம் கொடுக்கிறோம். அது முதலீடல்ல, அதை நான் தொழில் என்றே கூறக்கூடாது என்பேன். அது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிலம், அதை பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் முதலீடு என்பது நோக்கம் கொண்டது, இவ்வளவு போடுகிறேன் இவ்வளவு திரும்ப வர வேண்டும். நோக்கம் இருந்தால் அதற்கு பேர் முதலீடு, இல்லை என்றால் அதற்கு பேர் முதலீடு கிடையாது. நீ முதலீடு செய்யாதே என்றால் பணத்தை கொட்டிவிட்டு நோக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்காதே, அது வேண்டாம். இங்கு வந்தும் நீ அந்த வழியில் பயணிக்காதே. இங்கு நீ வந்தது நிம்மதியாக வாழ்வதற்கு, இலக்கு நோக்கி அலைவதற்கு அல்ல. நீ பணத்தை கொட்டவில்லை என்றாலே நீ நிம்மதியாக இருப்பாய். உன்னுடைய திறனை வெளிப்படுத்தியே தீர வேண்டும். உனக்கு என்ன தெரியும்? தச்சு தொழில் வருமா? உனக்கு பிடித்திருக்கிறதா? உனக்கு விருப்பமாக இருந்தால் சொல், உன்னிடமிருந்து அது வெளிப்படும். கட்டணம் கட்ட தெரியுமா? தெரியாது, பரவாயில்லை. விருப்பம் இருக்கிறதா? விருப்பமாக இருந்தால் கற்றுக்கொள்வாய். 1000 தொழில்கள் உள்ளன. எந்த தொழிலாக இருந்தாலும் உனக்கு விருப்பம் இருந்தால், உன்னுடைய இயல்பில் அது இருந்தால், அது உன்னிடமிருந்து வெளிப்படும். இப்படித்தான் மனிதர்கள் பல துறைகளில் விற்பன்னர்களாக 1000 ஆண்டுகளாக வாழ்ந்தார்கள். படைக்கப்படும் பொழுதே சிற்பி படைக்கப்படுவது கிடையாது, ஓவியர்கள் படைக்கப்படுவது கிடையாது. விருப்பம் இருந்தால் எவரும் எதுவும் ஆகலாம். அது விருப்பமாக இருக்க வேண்டுமே அன்றி நோக்கமாக, ஒரு குறிப்பிட்ட விளைவு மீது கொண்ட பற்றாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் உங்களுடைய ஊர் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும், வினை புரிய வேண்டும். உறவுகளிடமும் வினை புரியுங்கள். நோக்கம் இல்லாமல் பழகுங்கள். நோக்கத்தின் மீது பற்றுக்கொள்ளாமல் மனிதர்களோடு உறவாடுங்கள். நீங்கள் வினை புரிய உங்களுடைய உறவு வலுப்படும், உங்களுடைய அகம் குளிரும், உங்களுடைய இயல்பு வெளிப்படும். புவி சூழலில் ஏற்பட போகும் பேரழிவுகளைக் கண்டு நீங்கள் வினைபுரிபவராக இருந்தால் கலங்க மாட்டீர்கள். வினைபுரிபவர்களுக்கு புவியில் உள்ள எந்த பொருள் மீது எந்த பற்றும் கிடையாது, நோக்கம் கிடையாது. ஒரு உயிர் போகிறதே, ஒரு கடல் அழிகிறதே என்ற கவலை இருக்குமே தவிர அது அவர்களை அச்சுறுத்தாது, அச்சம் வராது. ஏனென்றால் நீங்கள் வினைபுரியும் பொழுது
உங்களுக்கு அச்சம், கலக்கம், துயரம் ஆகிய உணர்ச்சிகளே இருக்காது. அவையெல்லாம் வரும் போகும், நிலைக்காது. நிறைய பேரழிவு செய்திகளை கேட்கப் போகிறீர்கள், என் நேரிலே பார்க்க போகிறீர்கள். அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த உரை மிகவும் அடிப்படையானது என்று நான் உணர்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இப்பொழுது புரியவில்லை என்றாலும் இந்த உரையை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் இடர்மிகும் சூழல்களில் நீங்கள் சென்றாலோ அல்லது அந்த சூழல்கள் உங்களை கடந்து சென்றாலோ கூட வினை புரிய வேண்டும், நமக்கு நோக்கம் வேண்டாம் என்ற சொல் உங்களை வழிநடத்தும். நோக்கத்தின் மீது நமக்கு பற்று வேண்டாம், நோக்கத்திற்காக எதையும் செய்ய வேண்டாம், நமக்கு விருப்பம் என்றால் செய்வோம், நமக்கு இயல்பு என்றால் செய்வோம், இல்லை என்றால் செய்யாமல் இருப்போம் என்ற சொல் உங்களை வழிநடத்தும். இந்த சொல்லை வைத்துக்கொண்டு திருமண உறவை உங்களால் பொருத்தமாக அமைத்து கொள்ள முடியும், குழந்தைகளை நிம்மதியாக வளர்க்க முடியும், இயல்புகளை மதித்து வாழுங்கள், நோக்கம் மீது பற்றுக்கொள்ளாமல் வாழுங்கள் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு உங்களால் உங்கள் குடும்பத்தினரோடு நல்லிணக்கமாக இருக்க முடியும், உங்களால் எளிதில் ஊர் திரும்ப முடியும், உங்களால் எளிதில் கூடி வாழ முடியும். இந்த சொல் உங்களுக்கான வழிகாட்டல்களை உள்ளடக்கியிருக்கிறது என்று நான் உணர்ந்ததன் விளைவாக இந்த சொல் வெளிப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த உரையை நான் முன்கூட்டி திட்டமிடவில்லை. இந்த தலைப்பே எனக்கு நேற்று முன்தினம் போதான் தெரியும். இந்த உரையின் விளைவுகள் எல்லாமே இறையால் வழங்கப்படுவன. இந்த வெளிப்பாடு என்னுடையதல்ல. இந்த உரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கும் இந்த உரைக்குமே இந்த தொடர்பும் கிடையாது. நோக்கமற்று தான் பேசியிருக்கிறேன், நோக்கமற்று தான் நான் செயல்பாடுகளில் இருக்கிறேன். எனக்கு பெரிய நோக்கம் எதிலும் கிடையாது. செம்மையை ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் எனக்கு கிடையாது. தொடக்கத்திலிருந்தே கிடையாது. இது ஒரு அமைப்பாக என்று கேட்டால் இது அமைப்பு கிடையாது. இது வேறு என்ன என்று கேட்டால் சத்தியமாக தெரியாது. செம்மை என்றால் என்ன தெரியாது. ஏன் இதை தெரியாமலே வைத்திருக்கிறேன். எனக்கு உண்மையிலே இதை பற்றி ஒரு நோக்கமே கிடையாது. ஒரு பெயர் அவ்வளவுதான். இது ஒரு இயக்கமா இல்லை, அமைப்பா இல்லை, இது என்ன, இது என்னன்றே தெரியாது. நானாக இப்போ இது ஒரு சமூகம் என்று சொல்கிறேன். இது ஒரு சமூகமா என்று எனக்கு தெரியாது. சொல்கிறோம் இது ஒரு சமூகம் என்று சொல்கிறோம், இது ஒரு குடும்பம் என்று சில இடத்தில் சொல்லுவேன். இது குடும்பமா சமூகமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இது இருக்கிறது. இது அமைப்பாகவும் இருக்கிறது, இது இயக்கமாகவும் இருக்கிறது, இது ஒரு குடும்பமாக இருக்கிறது, சமூகமாக இருக்கிறது. இதனுள் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் இதை ஆக்கியவனாகிய எனக்கு தொடக்கம் முதல் இன்று வரை எந்த நோக்கமுமே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு நோக்கத்தோடு வைத்திருந்தால் இதில் அதிகார படிநிலைகள் எல்லாம் இருக்கும். இவர் தலைவர், இவர் செயலாளர், இவருக்கு அடுத்து இவர். இங்கே எதுவுமே கிடையாது. நான் உங்கள் எல்லோரோடும் வந்து நின்று கொண்டிருப்பவர். உங்களுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருப்போம், நீங்கள் என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொள்கிறீர்கள். இங்கே என்ன அதிகார படிநிலை இருக்கிறது? இங்கே எதுவுமே கிடையாது. இது இயல்புணர்வில் வாழ்பவர்களுக்கான ஒரு ஏற்பாடு. இதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இதுவே விடுதலை. இதுவே இதை உருவாக்குபவன் என்ற முறையில் எனக்கு விடுதலை. இங்கு வரும் அனைவருக்குமே விடுதலை. இங்கு எவரை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை. யாரை சந்திப்பதற்கும் யாரிடம் எதையும் கேட்பதற்கும் இங்கு எந்த பரிந்துரையுமே கிடையாது. இங்கு அனைவருமே ஒரு குடும்பத்தினர் போல் இருக்க முடிகிறது என்றால் நோக்கமற்ற ஒரு முட்டாள் உருவாக்கும் அமைப்பு. ஒரு நோக்கமற்றவன் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான திட்டமிடல் இதை ஆக்கப்போனது சுத்தமாக இல்லை. இப்படித்தான் எல்லா செயல்களும் இருக்கின்றன. இப்படித்தான் எல்லா கருத்துகளும் வெளிப்படுகின்றன. இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுகின்றன என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயன்படும் இந்த கருத்துக்கள் எல்லாம் இப்படி பயன்பட வேண்டும் என்ற நோக்கமே இல்லாமல் பேசப்பட்டவை. அதனால் தான் பயன்படுகின்றன. பலர் நம் வெளியூர் செல்லும் பொழுதெல்லாம் பலர் உரை கேட்பதாகவும் அவருடைய வாழ்க்கையில் இந்த உரைகள் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வழியாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். பலர் சொல்கிறார். முன்பை காட்டிலும் இப்பொழுது அந்த எண்ணிக்கை மிகுதியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நேரில் வந்து பார்க்கிறார்கள், உணர்ச்சி பூர்வமாக உரையாடுகிறார்கள். சிலர் கட்டி அணைக்கிறார்கள், சிலர் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் உரையாற்றும் பொழுது இப்படிலாம் நிகழ வேண்டும் என்ற நோக்கம் இதை இந்த உரையாற்றுபவனுக்கு துளியும் கிடையாது. அவன் விளையாட்டுத்தனமாக தான் பேசுவான். விளையாட்டுத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறான். பொது பார்வையில் பொறுப்பற்றத்தனமாக பேசுகிறான்
ஏனென்றால் அவனுக்கு இந்த உரை என்ன விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு துளியும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, அந்த நோக்கத்தின் மீது பற்று கிடையாது, விருப்பம் மட்டுமே உண்டு. ஏதேனும் ஒரு நெறிமுறை அல்லது ஒரு வழிமுறை, சிறந்த வாழ்க்கை முறை இந்த உடல் வழியாக வெளிப்படட்டுமே. இந்த உடல் என்னென்னவெல்லாம் செய்துவிட்டது, இந்த உடல் பார்க்காத சுகம் கிடையாது, இந்த உடல் செய்யாத பாவம் கிடையாது, எல்லாவற்றிலும் நிறைவு. இனி ஒன்றும் பெரிதாக கிளர்ச்சி அடைவதற்கு, உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்படுவதற்கு என்னுடைய உடலில் எதுவுமே கிடையாது. யாவும் முடிந்த நிலை, முற்றிய நிலை எனக்கு இப்பொழுதே. அவ்வளவும் செய்தவன், அவ்வளவும் செய்து முடித்திருக்கு. வாழ்வில் ஒரு மனிதருக்கு எட்ட வேண்டிய எல்லா நிறைவுகளுமே எட்டியவன் நான். எனக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி, ஒரு புறத்துண்டலுக்கு ஆட்படுதல் எதுவுமே கிடையாது. இந்த உடல் ஒரு கருவியாக இருக்கட்டுமே, இந்த உடல் ஒரு வழியாக இருக்கட்டுமே, ஒரு வாழ்க்கை முறைக்கு வழியாக இருக்கலாம், சில நெறிமுறைகளுக்கு வழியாக இருக்கலாம் என்ற விருப்பம் எனக்கு ஆழமாக உண்டு. யாருக்கா அந்த அதுதான் என்னுடைய வேண்டுதல். மற்றபடி உரை கேட்போர் அல்லது நம்மை பின்பற்றுவோர், நம்முடைய நூல்களை படிப்போர், இவர்களெல்லாம் கொண்டு ஒரு பெரிய அமைப்பு கட்டமைக்க வேண்டும், அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. எது நிகழ்ந்தாலும் அது என்னால் நிகழ்வதல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு உங்களை விட எனக்கு நன்றாக தெரியும். நூல்களில் உள்ள கருத்துக்களை பற்றி நீங்கள் பேசும் பொழுது எனக்கு தெரியும், அது அந்த கருத்துக்களில் உள்ள செறிவுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அப்படி ஒரு அறிவாளியோ அல்லது ஒரு ஆழமான புரிதல் கொண்டவனே அல்ல நான். மேம்போக்கானவன், ஒரு விட்டைத்தனமானவன், அவ்வளவுதான். அந்த நோக்கமற்ற தன்மை இயல்புணர செய்திருக்கிறது. அந்த இயல்பிலிருந்து எவையெல்லாமே வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலை அனைவருக்குமே வாய்க்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். ஆனால் மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்து கேட்பவர்கள் இதற்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும், இதுக்கு நீங்கள் ஏதோ செய்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். நானும் தொண்டையிலிருந்து ரத்தம் வராது மட்டும்தான் மீதம், அந்த அளவு சொல்லிவிட்டேன். பயிற்சி முயற்சி வழியாக இயல்பை உணர முடியாது, இறையை உணர முடியாது என்று. இப்பொழுது நான் எதையோ மறைப்பதாகவே நினைக்கிறார்கள், அது ஒன்றும் செய்ய முடியாது. இங்கு மறைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. நோக்கமற்று இருங்கள், அது ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக அமையலாம். நோக்கமற்று இருங்கள், அன்பு செலுத்துங்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுருக்கமாக, செயல் செய்யாதீர்கள், வினை புரியுங்கள். வினைக்குள் செயல் உண்டு, மழைக்குள் ஆறுகள் உண்டு. இந்த வாழ்க்கை உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று வேண்டி உரையை முடிக்கிறேன். நன்றி. செம்மை கருத்துகளிலும் செயல்பாடுகளிலும் விருப்பமுள்ளோர் செம்மை செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மைவனம் என்ற முகநூல் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.